شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر. السلام عليكم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே நம்ம சொன்ன பதிலில் வாரிசு அல்லாதவர்களுக்கு சொத்துக்களை வழங்க வசியத்து செய்யும்போது எந்த வரையறையும் இல்லை என்பது போல் தங்களின் பதில் அமைந்திருந்தது. சொத்தில் மூன்றில் ஒரு பாகத்திற்கு மேல் வசியத்து செய்ய முடியாது என்ற கருத்து பரவலாக நிலவுகிறது. இது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இதில் இன்னமும் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கிற என்னென்றா, வசியத்து என்பது என்ன, நம்ம வாழும்போதே ஒருத்தருக்கு அன்பளிப்பாக தர்மமாக கொடுப்பதுங்கிறது என்ன, இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். அது அடிப்படை விளங்கி கொள்ளணும். அதாவது வசியத்து என்று சொன்னால், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது என்னுடைய உரிமையாகத்தான் இருக்கும். நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் இந்த பொருள் என் கையில் தான் இருக்கும். நான் இறந்த பிறகு இதை அவருக்கு கொடுங்க அப்படின்ற வசியத்தை. அப்போ எப்போ உரிமை மாறும் என்றால், நான் இறந்தால் தான் மாறும். வசியத்துன்னு நான் செஞ்சேன்னு சொன்னால், நான் இதை வேறால் கொடுங்கன்னு சொன்னோன்னு அது போயிடாது. என் மரணத்திற்கு பிறகு இது செல்லுபடியாகும் நான் சொல்லிவிட்டால், மரணித்த நிமிடம்தான் அவர் கையில் எடுத்துக்கொள்ள முடியும். நான் மரணிக்கிறது 50 வருஷம் சென்று மரணித்தாலே அவர் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். அப்போ வசியத்துடைய அர்த்தம் என்ன என்று கேட்டால், மரணத்திற்கு பிறகு தான் அடுத்தவருக்கு உரிமையாக ஆகும், உசுரோடு இருக்கிற வரைக்கும் இவர் கையில் தான் இருக்கும். இதுக்கு பேர் வசியத்து. எழுதி கொடுத்துருவது, சொத்தை நெஞ்சுறதை எழுதி கொடுத்துருவது அப்படின்னு சொன்னால், அந்த நிமிடம் இவர் உசுரோடு இருப்பார், சொத்து இவரை விட்டு போயிடும். தர்மம் செய்கிறது, ஒரு ஆளுக்கு எழுதி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. நல்லா விளங்கிக்கிறணும். உசுரோடு இருக்கும்போது என்கிட்ட இருக்குது, இந்தாங்கன்னு ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டேன், அப்போ என்னை விட்டு போயிடுச்சு. இந்த எனக்கு மரணத்துக்கு பிறகு எடுத்துக்கிறோங்கன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் வேறு, இப்போவே எடுத்துக்கிறோங்கன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் வேறு, சட்டமும் வேறு. இந்த இரண்டு விஷயத்திற்குமே சட்டம் வேறையாக இருக்கிறது. அப்போ நம்ம எதுக்கு அந்த பாரிசு அல்லாதவர்கள்னா யார், அந்த தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு கிடைக்காதுன்னு ஒரு கேள்வி வந்துச்சுல, அப்போ அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் பார்த்து தான் எழுதி வைக்கணும்னு சொல்லி சொன்னோம்ல. அந்த எழுதி வைத்தல் என்பது வந்து வசியத்தாக எழுதுவதா உடனே கொடுத்து விடுவதா, ரெண்டு விஷயம் இருக்குது. வசியத்து என்று எழுதினால்தான் மூன்றில் ஒரு பங்குக்கு மிகக்கூடாது. அதாவது நான் ஒரு 10 லட்சரூபா வச்சுருக்கிறேன், என் மரணத்துக்கு பிறகு இவருக்கு 5 லட்சரூபா கொடுங்க இப்படி சொல்லக்கூடாது. ஏன், 5 லட்சரூபாங்கிறது 10ல் பாதி ஆகுது, 50% கொடுக்க முடியாது. எவ்வளோ சொல்லலாம், நான் 10 லட்சரூபா வச்சுருக்கிறேன், இதில் வந்து ஒரு 3 லட்சரூபா கொடுங்க, அது கொடுத்துடலாம். 3.5 லட்சரூபா கொடுங்க, 3,30,000 கொடுங்க என்று சொன்னால் அது மூன்றில் ஒரு பங்கு அளவுக்கு வருகிறது. மூன்றில் ஒரு பங்கு அளவுக்கு வந்தால் அந்த மாதிரி தான் வசியத்து செய்ய முடியும். உசுரோடு இருக்கும்போது கொடுத்தாங்கன்னு சொன்னால் அப்புறம் சம்பாதிப்பான், அப்புறம் சேர்த்து வச்சுருப்போம், வாய்ப்பு இருக்குல்ல. மரணத்திற்கு பிறகுன்னு சொல்லும்போது அப்புறம் வாய்ப்பு மொத்தமே அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்கும்போது அதை காலி பண்ணிட்டு போனால் வாரிசுக்கெலாம் இருக்காது. அன்பளிப்பாக கொடுத்தாண்டா என்ன அர்த்தம், ஒரு 25 வயசில் கூட என்ன செய்வோம், ஒருத்தன் அன்பளிப்பாக ஓரளவு கொடுத்துருவான், ஒன்றுமே இல்லாமல் தொடச்சிடும், அப்புறம் சம்பாதிப்பான், அப்புறம் உழைச்சி அடுத்த பிள்ளைகளுக்கு கொடுப்பான். இப்படிலாம் இருக்கிற காரணத்தினால தர்மமாக நீங்கள் கொடுக்க நினைத்தீர்கள் என்று சொன்னால் அதுக்கு 3-1 கணக்கு இல்லை. தர்மமாக கொடுப்பது அர்த்தம் என்ன தெரியுமா, அந்த நிமிஷமே உரிமையாயிரும். வசியத்தாக கொடுக்குறக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், நம்ம இறந்த பிறகு தான் உரிமையாகும். இப்படி சட்டத்தில் வித்தியாசம் இருக்குது. இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அபூபக்கர் சித்திக் அவங்களும் இப்படி முழுசாக வந்து தர்மமாக முழுசாக செய்யலாமா என்று கேட்டால், அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம் இருக்குதுன்னு கேட்டால், அபூ ரசூல்லா வந்து நீங்கள் தான தர்மம் செய்யுங்க, ஒரு பொதுக்காரி இது தாங்கன்னு ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோன்னா, அபூபக்கர் என்ன உமர்னு நினைக்கிறார்னு கேட்டால், நம்ம இந்த நேரத்தில் அபுபக்கரை விட அதிகமாக கொண்டு போய் கொடுத்து எல்லாத்துலேயும் மிஞ்சிடுறார் நம்மளை. உமரும் அபுபக்கரும் போட்டி போடுறாங்க. எப்படி போட்டி,
எந்த ஒரு தர்மத்தை பற்றி அறிக்கை செஞ்சாலும் இவர் வந்து நம்மளை மிஞ்சிடுறாரு, அதிகமாக அவர் தான் பேரை தட்டிட்டு போயிடுறாரு அப்படின்னு சொல்லி இவர் என்ன நினைக்கிறார், உமர் நினைக்கிறாரு, நம்ம இந்த முறை என்ன செய்வோம்டா, நம்மள்ட்ட இருக்கிற பாதியை கொண்டு கொடுப்போம், பாதினா பெருசாக நம்ம எவ்வளோ இருக்குதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறாங்க, இந்த நம்மள்ட்ட என்ன இருக்குதோ அதில் சரி பாதியை கொண்டு போய் என்ன செய்வோம், கொடுத்துருவோம், அவர் அவ்வளோ கொண்டு வர மாட்டார் அப்படின்னு நினைத்து கொண்டு இவர் சரி பாதியை கொண்டு போயிட்டு வைக்கிறார். அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, என்ன மா அப்போ கைத்தலி அகலிக்க, உன் குடும்பத்துக்கு என்ன வச்சுட்டு வந்திருக்கிற அப்படின்னோடனே, இதே போல் ஒரு பங்கு வச்சுட்டு வந்திருக்கிறேன், பாதினா தான் நடத்தும், இங்கே தந்தது மாதிரி இன்னொரு பங்கு வீட்டில் இருக்குது அப்படிங்கிறார். சரின்னா அப்போ அப்போ புக்கர் வர்றார், அவர் என்ன செய்கிறாரு, அவர் ஒன்றாந்து கொடுக்குறார், அவர்கிட்ட உள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு கொண்டார். அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, மா அபா பக்ரின், மா அப்போ கைத்தலி அகலிக்க, உன் குடும்பத்துக்கு என்ன வச்சுட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, கால அபு கைத்துலகம் உள்ளாக வர சூழகம், அல்லா ரசூலை தான் நான் வச்சுட்டு வந்திருக்கிறேன், ஒன்றும் இல்லைங்கிறாரு, என்ன கேட்டீங்க பொது காரியம்னு எல்லாத்தையும் கொண்டாந்து தந்துட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ உமர் சொல்கிறாரு, இந்த ஆள் நம்ம ஒரு காலத்துக்கு முந்த முடியாது, அபுபக்கரை வந்து ஒரு காலத்து நமக்கு மிஞ்ச முடியாது என்று நான் முடிவு செய்து விட்டேன் அப்படின்னு உமர் அலி இல்லாஹன்னவர்கள் சொன்னார்கள்ங்கிற ஒரு செய்தி திருமதியில் அபுதாவுதில் பைஹக்கில் ஹாக்கிமில் தாரமியில் நம்மள நூல்கள் எல்லாம் இருக்கிறது. அப்போ இதில் என்ன வழங்குது, அப்போ உமர் அலி இல்லாஹன்னு மூணில் ஒன்று கொடுக்கல, பாதியை கொடுக்குறாரு, விரும்பினா கொடுக்கலான்னு அர்த்தம், என்ன பாதியை கொடுக்குற, மூணில் ஒன்று தானே கொடுக்கணும்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் செய்யலதை தடுக்கலை. அதே மாதிரி அபுபக்கர் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு, என்ன மொத்தத்தையும் கொடுத்தா என்னப்பா அர்த்தம், நீ வந்து முன்ன மூணில் ஒன்று கொடுக்கலாமேனு சொல்லலை. அப்போ வந்து இந்த மூணில் ஒன்று தான் கொடுக்கணும் என்பது எதுக்கு சட்டம் என்று கேட்டால், அது வந்து மரணத்துக்கு பிறகு எடுத்துக்கொள்ளுங்கன்று சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் அந்த ஒரு சட்டமே வரும். அதாவது அதுக்குள்ள ஒரு தெளிவான ஹதீஸ் இருக்குது. என்ன ஹதீஸ் இருக்குன்னா, முசாபி பின் சாது, அதாவது சாது அவர்கள் அவங்க சொல்கிறாங்க, ஆதனியின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னைய நோய் விசாரிக்க வந்தார்கள். செலரிவாயத்தில் தர்மம்ங்கிற வார்த்தை வருது, ஆனால் தர்மத்துக்கு இந்த மூணில் ஒன்று லிமிட் இல்லை. இந்த முஸ்லீமில் வர அறிவிப்பில் என்ன வருதுன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு என்னை நோயாளியாக இருக்கும்போது விசாரிக்க வந்தார்கள், விசாரித்தவொன்னு நான் என்ன செஞ்சேன்னு கேட்டால், ஊசி பி மாலி குல்லிஹி, என்னுடைய பொருளாதாரம் முழுசையுமே நான் வசியத்து செய்ய போகிறேன், நோயாளியாக இருக்கிறேன், என் மரணத்துக்கு பிறகு எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அனைத்துக்குமே வசியத்து பண்ணிட்டு போக போகிறேன் அப்படிங்கிறார். செய்யலாமா என்று கேட்குறாரு. காலலா, செய்யக்கூடாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது மொத்த சொத்துக்கு நீ வசியத்து செய்ய முடியாதுன்ட்டாங்க. அப்போ குளித்து நான் கேட்டேன், ஃபன் நிசுப்பு, அப்போ பாதியை வசியத்து செஞ்சிட்டோமா என்று கேட்டேன். காலலா, அதுவும் கூடாது. கால அபி சுலுசி, அப்போ மூன்றில் ஒரு பங்கு செய்யட்டுமா என்று கேட்டேன். அப்போ ரசூல்லா சொன்னாங்க, நாம் செஞ்சிக்க ஒரு சுருசு கசிகரும், அதுவே அதிகம்தான், அது கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், மூணில் ஒன்றுங்கிறத விடவும் கொஞ்சம் குறைவாக இருக்கணும், அந்தளவுக்கு தான் வசியத்தை செய்யணும், என்னை வாரிசுகளுக்கு விட்டுட்டு போகணும், நீ மரணிக்க மரணத்துக்கு பிறகு எடுக்க சொல்கிறேன் என்று சொன்னால் யாருக்கா மொத்தமாக கொடுத்துட்டு போனோம்னா வாரிசுகள் வந்து வேதனைப்படுவாங்க, வாரிசுன்றா பிள்ளை இருக்கலாம், அண்ணன் இருக்கலாம், தம்பி இருக்கலாம், சித்தப்பா பெரியப்பா தாத்தா பாட்டின்னு இருக்கலாம், இவர்களெல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடும், வேதனைப்படுவார்கள் என்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசியத்துக்கு என்ன செய்கிறாங்க, பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க வசியத்து பண்ணுறேங்கும்போது. ஆனால் தர்மம்னு சொல்லும்போது அவ்வளோ பக்கம் அள்ளி போகிற எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க, அவற்றோட உள்ள மொத்தத்தையும் கொண்டாந்து கொடுக்குறாரு, வாங்கி கொண்டார்கள். அதனால் நம்ம எழுதி வைத்தல் என்பது அந்த நான் அந்த அர்த்தம்லாம் சொன்னேன், அதாவது ஒரு உங்கள் பேரப்பிள்ளைக்கு எழுதி வைக்கிறா இருந்தால் நீங்கள் உங்கள் விருப்பப்படி எழுதி வைக்கலாம்னு சொல்லி எதுக்குன்னு கேட்டால், வசியத்துக்கு இல்லை, தான தர்மமாக உள்ளது, வசியத்தை செய்கிறதா இருந்தால் மூணில் ஒன்றுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, வசியத்து செய்யக்கூடாது, செஞ்சாலும் செல்லாது, மொத்த சொத்தையும் வசியத்து பண்ணாலே அந்த மூணில் ஒன்று தான் கொடுப்பாங்க. இந்தியாவில் போய் கோர்ட்டில் கேஸ் போட்டால் கூட நமக்கு இந்த வாரிசு உரிமைக்கு பர்சனலாக இருக்குது, முஸ்லீம் தனியார் சட்டம் இருக்கிறது, நம்ம சட்டத்தின்படி தான் கோர்ட்டில் தீர்ப்பளிப்பாங்க இந்த விஷயத்துக்கு, ரெண்டு மூணு விஷயத்தில் இது ஒரு விஷயம். அதனால் நீங்கள் வந்து மூணில் எல்லா பொருளையும் நான் பள்ளிவாசல்கள் எழுதி வச்சுட்டேன்னு ஒருத்தன் கோவத்தில் மூத்தா போயிட்டேன்னு வைங்களேன், அது வந்து மூணில் ஒன்று தான் போகும், மீதி ரெண்டு பங்கு என்ன செய்வாங்க, வாரிசுகள் பங்கு வச்சுக்கிடுவாங்க. அதனால் அது முரண்பாடு ஒன்றும் இல்லை, அந்த தர்மம் வேறு, வசியத்து வேறு, உடனடி அன்பளிப்பு வேறு, வசியத்து வேறு, இதை விளங்கிட்டால் ஒரு பிரச்சனை இருக்காது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வல்ல ரஹ்மானின் மாபெரும் கிருபையால் தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் இயங்கி வரும் அல் ஹிதாயா மகளிர் இஸ்லாமிய கல்லூரி இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள விரும்பும் மகளிருக்காக ஒரு வருட ஆலிமா பட்ட கல்வி, வெளியூர் மாணவிகளுக்கு தங்கி பயில பாதுகாப்பான ஹாஸ்டல் வசதி, தீனுல் இஸ்லாத்தை ஏற்ற மகளிருக்கு 3 மாத தீனியா தென்னும் அடிப்படை கல்வி இலவசம், புதிய மாணவிகளுக்கான சேர்க்கை துவங்கிவிட்டது, மார்க்கம் பயில விரும்பும் மாணவிகள் உடனே முன்பதிவு செய்யுங்கள்.
தொடர்புக்கு 6381664744 8015379211 8637623634. குர்ஆன் சுன்னாவில் இல்லாததை சுன்னத்தில் இல்லாததை நம்ம செய்ய போகிறதும் இல்லை, குர்ஆன் சுன்னாவில் உள்ளதை விட்டு கொடுப்பதும் இல்லை. ஆனால் சமுதாய நலன் ஒற்றுமையை கருதி இஸ்லாமிய அடிப்படை விடயங்களில் அல்லாமல் பொதுவான சில விடயங்களில் விட்டு கொடுக்கலாமா? மக்கா வெற்றிக்கு பின் பெருமானார் அவர்கள், ஆயிஷாவே, கஅபாவை அதன் உண்மை வடிவத்தில் கட்ட நினைக்கிறேன், உன் சமுதாயத்தார் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றிருப்பதால் என் மனம் மறுக்கிறது என்று சொன்னார்கள். சகல ஆட்சி அதிகாரமும் கையில் இருந்தும் அன்று விட்டு கொடுத்த இஸ்லாமிய சின்னம் இன்று வரை நிலைத்து இருக்கிறதே. நபி பெருமானார் அவர்கள் நினைத்திருந்தால் அன்றே அதன் தூய வடிவில் கட்டியிருக்கலாம். ஆனால் சமுதாய நலன் கருதி சில விட்டு கொடுப்புகளை செய்யலாம் அல்லவா? மத நல்லிணக்கத்துக்காக சிர்கை செய்யலாம் என்று பரவலாக சொல்லப்படுகின்ற இந்த கால சூழலில் இவ்வாறான வினா எழுகிறது என்று கேட்குறாரு. அதாவது இப்போ வந்து நம்ம சமுதாயத்தில் உள்ளவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அழகான ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கிறாரு. நம்ம சமூகத்தில் உள்ளவர்களே சில அரசியல்வாதிகளுடைய தொடர்பு அரசியல் காரணத்திற்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சில மார்க்கத்தை மீறுகிறார்கள். மீறி என்ன செய்கிறாங்க, அந்த காரியத்தை செய்கிறாங்க. செய்கிறதுக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் என்னென்னு கேட்டால் இதை தான் காட்டுவாங்க. எதை காட்டுவாங்க, இது கொஞ்சம் விரிவாக நீங்கள் விவரமாக விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். என்ன விஷயம் என்று இது தெரியாதவங்க இருப்பாங்களே, அதுக்காக முழுசாக நான் சொல்லிடுறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் அவங்க சிறுவராக இருக்கும் பொழுது காபத்துல்லா சிதிலமடைஞ்சு போய் கட்டுறாங்க. நபி அவருக்கு முன்னாடி கட்டும்போது கட்டுறாங்கன்னா பாலடைஞ்சு இருக்குது, சிதிலமடைஞ்சு புனர் நிர்மாணம் செய்கிறார்கள். அப்படி செய்யும் பொழுது அந்த காபா கட்டடத்தில் சில குறைபாடுகளை செஞ்சிட்டாங்க. என்ன குறைபாடு, வேணும்னு செய்யலை, பட்ஜெட் கம்மியாக இருக்கிறது, பொருளாதாரம் குறைவாக இருக்கிறது. குறைவாக இருந்தால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் காபாவுடைய வடிவத்தை அதை மாற்றி என்ன செய்கிறாங்கன்னா சின்னதாக கட்டுறாங்க. அந்த இப்ராஹிம் நபியுடைய காபா எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இல்லாமல் குறைச்சிட்டாங்க. அந்த குறைச்சதுக்கு அடையாளம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், காபாவுடைய வடிவம் நீங்கள் என்ன வழங்கி வச்சுருக்குறோம், செவ்வகம் அப்படின்னு வழங்கி வச்சுருக்குறோம். செவ்வகம் கிடையாது, காபாவுடைய வடிவம் என்பது மூன்று பக்கம் பானா மாதிரி போட்டு ஒரு பக்கம் அப்படி என்ன செய்ய வளைஞ்சிருக்கோம், அதுதான் காபா. நம்ம மெஹ்ரபம் வைக்கிறோம்ல, அந்த காபாவுடைய ஒரிஜினல் வடிவம் என்னென்னு கேட்டால் மூன்று பக்கம் இப்படி இருக்கும், பானா போட்டு இங்கிலீஷில் சீ போட்டால் எப்படி இருக்கு, அதுதான் காபாவுடைய ஒரிஜினல் வடிவம். இவங்க என்ன செஞ்சாங்கன்னா காசு பத்தலைன்றவனே அந்த வளைச்சி கொண்டு போகிறது இருக்குல்ல அதை விட்டுட்டு இப்படி கட்டிவிட்டாங்க. எதனால் கட்டினாங்க, காசு பத்தலைங்கிறதுனால. இது இப்போ அப்படி என்ன, அது அடையாளத்துக்கு விஷயம் சின்னதாக கட்டியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், காபா ஒன்று இருக்கும், அது சின்னதாக என்ன செய்யும், ரவுண்டாக அதை ஹத்தீம்னு சொல்லுவாங்க, சின்னதாக வளைவு ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. அந்த இதுவும் காபாவோட சேர்ந்தது, அது மிஹ்ராப் இமாம் நிற்கிறதுக்கா வளைச்சி கட்டுவோம்ல, அது உள்ளதில் அப்போ தொழுதாங்க பள்ளிவாச அமைப்பு. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் கட்டும் பொழுது அப்போ அவ்வளோ பெரிய இடத்த வந்து ஏன் விட்டாங்கன்னு சொன்னால் காசு பத்தலை அப்படி செஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, காபாவுடைய கட்டும் பொழுது பழைய காபாவில் வந்து வாசல் வந்து தரையை ஒட்டி இருக்கும், தரையை ஒட்டி இருந்தால் அப்படி வந்து உள்ள நுழைஞ்சிக்கிடலாம். இவங்க நினைச்சிட்டாங்கன்னு கேட்டால் உயரம் வச்சுவிட்டாங்க வாசல், நினைச்சிட்டாங்க கதவை உயரம் வச்சுவிட்டாங்க. யார் வந்து நம்ம நினைச்சால தான் உள்ளே விடணும், அவன் உள்ளே வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி அது ஒரு வேணும்னு அது காசுக்கு செஞ்ச மாற்றம் இல்லை, அது திமுருக்கு செஞ்ச மாற்றம். அதாவது நாங்கள் உயர்ந்த ஜாதிக்காரங்க தான் உள்ளே போகணும், தரையோட தரையாக வாசல் இருந்தால் உள்ளே எல்லாம் நுழைஞ்சிருவாங்க, மேலே ஏறி போகிறா இருந்தால் நம்ம அதுக்கு உதவி செஞ்சால் தான் அனுமதிச்சா தான் போக முடியும், அதனால் என்ன செய்ய உள்ளே யாரையும் விட மாட்டோம்னு சொல்லி அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வசதி வரை கட்டிட்டாங்க கதவை. அப்போ இதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளையில் நடந்த ஒரு சம்பவம் உள்ளத்தில் அப்படி பதிஞ்சு இருக்கிறது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, நல்ல ஆட்சி வந்து செல்வம் நமக்கு அதிகாரம்லாம் கையில் வந்த பிறகு ஆயிஷா ராய்ட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அந்த கஅபத்துல்லாவை வந்து இதை விளங்குறதாக இருந்தால் புகாரியில் 1583வது ஹதீஸில் இருக்கிறது. அலம்தரை அன்ன கௌமக்கி மா லம்மா பனவுல் கஅபத்து இக்தசரு அன் கவாயித் இப்ராஹிம் குறைஷி ரசூ, அந்த கூட்டத்தில் அரபி கூட்டத்தை சொல்கிறாங்க, உன்னுடைய கூட்டத்தார் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அடித்தளத்தின் மீது காபாவை கட்டாமல் சுருக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது இல்லை கஅபா, இப்போ நான் பார்க்குறமே அது காபா வடிவம் கிடையாது, உன் கூட்டத்தார் என்ன பண்ணிவிட்டாங்கன்னு கேட்டால் இப்ராஹிம் நபியுடைய அந்த அடித்தளத்தின் மீது எழுப்பாமல் சுருக்கி விட்டார்கள் என்று ஆயிஷா நாய்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ ஆயிஷா நாய் கேட்குறாங்க, யாரை சொல்லலாம், அலா தருத்துஹா அலா கவாயித் இப்ராஹிம், இதன் இப்ராஹிம் நபியுடைய அடித்தளத்தின் மீது நீங்கள் மாற்றி அமைச்சிட வேண்டியதுதானே, காசு பத்தலன்னு இப்படி செஞ்சிட்டாங்கல்ல, இப்ராஹிம் நபியுடைய அடித்தளத்தின் மீது நீங்கள் திருப்பி எழுப்பிடலாமே அப்படின்னு கேட்குறாங்க.
அப்ப ரசூல் சல்லாஸ்லன்னு சொல்றாங்க, லவ்லா ஹதுசானு கௌமிக்கு பில் குஃப்ரி, உன்னுடைய உன் சமுதாயம் வந்து குஃபுருக்கு இப்போதான் நெருங்கி வந்த, குஃபுர்லேருந்து இப்போ தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, அப்படி புதியவர்களாக இருக்கிற இல்லாமல் இருந்தால் லஃப் அல் தூ நான் செஞ்சுருப்பேன், இல்லைன்னா காபத்துள்ளான உசுறு மாதிரி நினைக்கிறாங்க அந்த மக்கள், அதில் போய் கை வச்சுட்டாருன்றவாங்க. அதை மாதிரி புதுசாக வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு புரியாது என்ற காரணத்தினால் நான் இதை செய்யலை அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில் 1583 ஹதீஸ் இருக்கிறது. இது ஏன் இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் காசு தான் காரணம் என்பது 1584 என்ன வருதுன்னா, கசரத்து பிகிமு நஃபக்கத்து, காசு பத்தலை, அந்த கட்டும் பொழுது பொருளாதாரம் பத்தவில்லை என்ற காரணத்தினால இப்படி செஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் வாசலை ஒசத்தி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு கேட்ட உடனே அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அது வேணும்னு செஞ்சது. ஏன் செஞ்சதுன்னு கேட்டால், இல்லை யுதுஹிலோ மன்சாவோ எம்னோ மன்சாவோ, விரும்பியவர்களை உள்ளே விடுவதற்காக வேண்டியும் விரும்பியவர்களை விரட்டுவதற்காக வேண்டியும் அவங்க செஞ்ச வேலை. இதை வந்து இவங்க இப்போ தான் ஜாகிலியத்திலேருந்து திருந்தி வந்திருக்கிறாங்க, இப்போ போய் நான் செஞ்சு அவங்கள வெறுப்பு உண்டாக்கிடுவேன், அதனால நான் வந்து அதை செய்யலை. இப்போ இதை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி ஹதீஸ் நிறைய வருது, இதெல்லாம் வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க, இது ஒரு ஹதீஸ் இருக்குல்ல இதை வச்சுக்கிறாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, தேர்தலில் ஓட்டு கேட்க போகிறாங்களா, போகும்போது பட்டையும் கட்டையும் போட்டு விட்றாங்க. என்னடான்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் விட்டு கொடுக்கலையா, இது ஆதாரம் அவளுக்கு கிடைச்ச ஆதாரம் என்ன, மார்க்கத்தை விட்டு கொடுக்கக்கூடியவர்கள்னா சமரசம் செய்யக்கூடியவர்கள்னா அந்த மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் விட்டு கொடுத்தாங்க, மார்க்கத்தை விட்டு கொடுத்தாங்களா இல்லையா, கட்டாமல் இருந்துட்டாங்களா என்ன, அதே தொடர்ந்து இன்றைக்கும் இருக்குது 14 நூற்றாண்டா. இடையில வந்து சுபைர் வந்து அதை இடிச்சுட்டு கட்டினார், அப்புறமேல இன்னொருத்த வந்து அடிச்சுட்டாங்க, அது ஒரு விஷயம். ரசூலுல்லாஹ் விரும்பின மாதிரி அந்த காபத்துல பிறகு கட்டப்பட்டுச்சு, அப்புறம் பின்னாடி அந்த வரலாறு பிறகு அவர் தேவையில்லை. இப்போ இப்போ விஷயம் என்னன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஆட்சி அதிகாரம் பவர் எல்லாம் இருந்தால் கூட மக்கள் மத்தியில் ஒரு சலப்பும் ஒரு சலனம் ஒரு சலசலப்பு வந்துடும் என்பதற்காக வேண்டி பயந்து விட்டுருக்காங்கன்னு சொன்னால், நாமளும் ஒரு குழப்பம் வரக்கூடாதுக்காக வேண்டி சிலதை விட்டு கொடுக்கலாம். அப்போ அதனால தான் பள்ளியாசல்ல மார்க்க விரோதமான காரியத்தை செய்கிறது, அது மாதிரியான இவர்களே சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை ஏற்றுக்கொள்வது, பலரும் கலந்துருக்கிற சபையில் வந்து ஹராமான விஷயங்கள் செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னால் கூட உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. ஏன்ப்பா உட்காந்துருக்கேன்னா, ஒரு ஒற்றுமைக்காக ரசூலுல்லாஹ் கூட விட்டு கொடுத்துருக்காங்கல்ல, காபத்துல்லாஹ் விட்டு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸை, இந்த சம்பவ ஒரு ஹதீஸில் இந்த கருத்தில் வரக்கூடிய ஹதீஸ்கள்லாம் வைத்து கொண்டு தான் இந்த அரசியலில் போனவன் எல்லாத்துலையும் அட்ஜஸ்ட்மெண்ட் போனவன் மார்க்க பிடிப்பு இல்லாமல் மார்க்கத்தை மீறுறவன்லாம் என்ன செய்கிறான், நான் லாயிலா இல்லை சொல்லத்தானே செய்கிறேன், சொல்லிட்டுதானே கும்பிட்றேன், ஏன்டா காவடி எடுத்தேன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் வந்து ஒரு ஒற்றுமையை நாடி விட்டு கொடுத்துருக்காங்கல்ல இப்படிங்கிறத, இதுதான் ஒரு ஆதாரம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி நவீன காலத்துலேயும். அது அவரும் கேட்குறாரு, அதை இந்த மாதிரியான காலத்தில் இது என்ன நம்மளும் விட்டு கொடுக்கலாமா கேட்குறாரு. இது ஒரு நுணுக்கமாக வழங்க வேண்டிய விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு காலத்திலையும் மார்க்கத்தை விட்டு கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கன்னா, அதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செய்தி கிடையாது. மார்க் என்ன, ரசூல்லா விட்டு சொத்தா மார்க்கம் அல்லாஹ்வுடையது. மார்க்கத்தில் ஒரு துரும்பை மாற்றுவதற்கு கூட ரசூலுல்லாஹ்வுக்கு அதிகாரம் கிடையாது, பிடிச்சிருவான் அல்லாஹ். என்ன செய்வான், நீ வந்து நீனா ஒன்று சொன்னீன்னு சொன்னால் நாடி நரம்பை தரித்து விடுவேன் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். மார்க்கத்தில் எந்த ஒன்றையும் எந்த காரணத்துக்காக வேண்டியும் விட்டு கொடுக்குற தன்மை அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட இருந்த விட்டு கொடுக்கறது ஒரு 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 பலவீனமான கோளைங்க. எதுக்கத்தான் விட்டு கொடுக்குறானே, ஏன் விட்டு கொடுக்குற, உன்னுடைய கொள்கை சரி என்று இருந்தால் அதுக்கு நீ விட்டு கொடுக்குற அப்படி தான் ரசூலுல்லாஹ் வந்து விட்டு கொடுப்பவராக காட்ட பார்க்குறாங்க. மார்க்கத்தில் கொள்கையில் இந்த இஸ்லாமிய சட்டத்திட்டங்களில் எந்த ஒன்றிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கும் விட்டு கொடுத்தது கிடையாது, இதனால் விளங்கிக்கணும். இப்போ இந்த விஷயம் சம்பவம் இருக்கல, இதை அப்படி வச்சுக்கிட்டுங்க, வேறு சில விஷயங்களை சொல்லிவிட்டு நான் விளக்கம் சொல்கிறேன். என்னென்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த மக்களுடைய ஒரு நன்மதிப்பை பெறுவதற்காக வேண்டி தானே விட்டு கொடுத்தாங்கிறீங்க. இதே காபா சம்பந்தமாக பல விஷயங்கள் இருக்குது, அதிலெல்லாம் விட்டு கொடுத்தாங்களா மாறு செஞ்சாங்களான்னு பாருங்க. முதல்ல விட்டு கொடுக்காங்கன்னு இல்லை, ரசூலுல்லாஹ் வந்து அந்த ஒற்றுமைக்காக வேண்டி இதை விட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்வதாக இருந்தால், அப்போ அந்த மக்கா காபிர்கள் என்னென்னலாம் ஹஜ்ஜில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களும் சேர்ந்து செஞ்சுருக்கணும், அதை மாற்றிருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களை அவங்க என்ன செய்கிறாங்க, மாற்றுறாங்க. எப்படி இருக்காங்கன்னா, அன்றைக்கி எல்லா மக்களும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது அரஃபாவில் வந்து ரசூல் அரஃபாவில் உரை நிகழ்த்துறாங்க. இது ஹாக்கிமில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்தி. அரஃபாவில் அந்த கடைசி ஹஜ்ஜில், கடைசி ஹஜ்ஜு தான் முதல் ஹஜ்ஜு அவங்களுக்கு, கடைசி ஹஜ்ஜு அதுதான். அந்த ஹஜ்ஜில் உரை நிகழ்த்தும் போது சொல்கிறாங்க, இந்த இடத்தில் இருந்து சூரியன் உச்சிக்கு வந்த பிறகுதான் இவங்கள்லாம் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்காவில் உள்ள மக்கள்லாம் அவங்களும் ஹஜ்ஜு செஞ்சாங்க, காபியர்களாக இருந்தாலும் அவங்களும் காபா மதிப்பாங்க, ஹஜ்ஜும் செய்வாங்க. அப்போ இவர்கள் வந்து சூரியன் உச்சிக்கு வரும்ல, அந்த உச்ச லோகர் நேரம், இந்த லோகர் நேரத்திலாம் வெளியேறுவார்கள்,
நாம் வந்து அதை உடைக்கிறோம். இன்னா நதுஃபோ பாதன் தகைப, இந்த சூரியன் மறைஞ்ச பிறகு தான் இங்கேருந்து வெளியேற போகிறோங்கிறாங்க. இப்போ விட்டு கொடுப்பதுன்னு சொன்னால் எல்லோரும் செய்கிறாங்க, ஹஜ்ஜிங்கிற பேரில் செய்கிறாங்க, அதுதான் இபாதத்துன்னு செஞ்சிட்ருக்கிறாங்க. அந்த அதே மாதிரி ரசூல்லா வந்து மகரிப் வரைக்கும் இருந்து மத்தியானத்தோடு போயிருக்கலாம், போக மாட்டேன். அவர்கள் அப்படி செய்கிறார்கள், நாம் என்ன செய்வோம், சூரியன் மறைந்த பிறகு தான் இங்கேருந்து வெளியேறுவோம் அப்படின்னு சொல்லி அதை செய்கிறாங்க. அதே மாதிரி வந்து மஷ்ஹரல் ஹராமில் உள்ள விஷயத்தில் இதே மாதிரி ரசூல் என்ன செய்கிறாங்க, அவங்கள மீறுவோம்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன விஷயம்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுடைய ஒரு செயல்பாட்டை பார்க்குறாங்க, பார்த்தா அது சரியில்லைன்னு அவங்களுக்கு தெரியுது, அல்ல வகையில் அல்ல அறிவித்த மார்க்கத்தின் பிரகாரம் தெரியுதுன்னு சொன்னோன்னே உடனே என்ன செய்கிறாங்கன்னா அதை வந்து மாற்றி அமைக்கிறாங்க. அது போக இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், சஃபா மர்வாவோட ஓடுவோம்ல, சஃபா மர்வாவோட ஓடுறோம், ஓடும்போது அந்த பத்தனுள் வாதிங்கிற அந்த ஒரு இடத்துல மட்டும் என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் தொங்கோட்டம் கொஞ்சம் குதித்து ஓடுவாங்க, மற்ற இடத்துல சாதாரணமாக போவாங்க. இது வந்து ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு கேட்டால், அந்த ஜாஹிலியாவில் உள்ள ஆளுக்கு அப்படி செய்ய மாட்டாங்க, நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வந்து அதை அதுக்கு மாற்றமாக அதை செய்கிறோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செஞ்சார்கள் என்று ஹதீஸ் இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து ஹஜ்ஜிக்கு வந்தவங்க நிர்வாணமாக தான் தவாப் செய்வாங்க, ஹஜ்ஜிக்கு வந்துட்டாங்கன்னா என்ன செய்வாங்க, நிர்வாணமாக தவாப் செய்வார்கள். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து புகாரில் 369 ஹதீஸு, அதே மாதிரி 1665 ஹதீஸ்லாம் இருக்கிறது. அப்போ வந்து யார் நிர்வாகமாக தவாப் செய்வாங்கன்னு கேட்டால், அது ஒரு டெக்னிக் வச்சுருந்தாங்க, அதாவது தவாஃபுக்குன்னு வந்துடுவாங்கலாம். வந்த உடனே இந்த காபாவுடைய அறங்காவலர்கள் இருப்பாங்கள்ல, அதனுடைய பொறுப்பாளர்கள், அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நீங்கள் பாவம் செஞ்ச ஆடையோடு வந்திருக்கிறீங்க, இந்த ஆடையோடு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தவாஃப் செய்யக்கூடாது, எல்லாத்தையும் கழட்டி போட்டுருங்க, நாங்கள் யாருக்கு ஆடை கொடுக்குறோமோ அந்த ஆடையை அணிந்து கொண்டு தான் நீங்கள் தவாஃப் செய்யணும், நாங்கள் யாருக்காவது ஆடை தர மறுத்தால் ஆடை இல்லாமல் நீங்கள் தவாஃப் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. சொன்ன உடனே வேண்டிய ஆளாக பார்த்து என்ன செய்வாங்க, இந்தா இதை சுற்றி இதை இதை சுற்றிட்டு தவாஃப் செய் அப்படிம்பாங்க. வேறு மாதிரி வேறு தாழ்த்தப்பட்டவங்க தலித்து மாதிரி அங்கே இருப்பாங்கள்ல, நீக்ரோக்கள் அபிசினியாக்கள், அவங்க கண்டாங்கன்னா நீ சும்மா போய் சுற்று அப்படின்றாங்க. அப்போ வந்து யார் நல்லா உயர் குலத்தில் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஆடையை கொடுப்பாங்க. இவங்கள்ட்ட ஆடையை வாங்கின ஆளுக்கு ஆடை அணிந்து தவாஃப் செய்வாங்க. யாருக்கு இவர்கள் ஆடை கொடுக்கவில்லையோ, ஏன்னா அந்த ஆடை அணியக்கூடாது, பாவம்னு ஆக்கி வச்சுட்டாங்க, நீங்கள் பாவம் செஞ்ச ஆடையில் செய்யக்கூடாது, தூக்கி போட்டு போயிடுவாங்க, அது மக்கி மண்ணாக ஒரு போகிற வரைக்கும் அந்த ஆடை யாரும் தொடக்கூடாதுலாம் ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அதன் அடிப்படையில் இந்த மாதிரி நிர்வாணமாக தவாஃப் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, இது வந்து சரி மக்கள்லாம் எல்லாம் இது செய்கிறாங்க, வணக்கம்னு என்ன செய்கிறாங்க, இதை நம்ம போய் தலையிடக்கூடாது, குழப்பம் ஏற்பட்டு போயிடும், புரிஞ்சுக்கிற மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களா, டிக்ளேர் பண்ண இனிமேல் ஒரு பைய நிர்வாணமாக வரக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டார்கள். நீ மதத்தின் பெயரால் நீ செஞ்சாலும் சரி, அல்லாஹ் யத்துஃபில் பைத் ஊரியானும், நிர்வாணமாக எவனும் தவாப் செய்யக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்டர் போட்டாங்களே, அந்த மக்கள் அனுசரிக்கணும், மக்களுக்காக மக்கள் என்ன செய்கிறார்களோ அதோடு நம்மளும் இணங்கி இருந்துடணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்களான்னா அப்படி இருக்கவில்லை. அதே மாதிரி வந்து காபத்துல்லாவில் நிறைய சிலைகளெல்லாம் வைத்திருந்தார்கள். ஆரம்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவக்க காலத்தில் காபத்துல்லாவுக்கு வர்றாங்க, வந்தாங்கன்னு சொன்னால் அது உள்ளே வந்து சலாசமி சித்தூணவ சலாசமியா, அதாவது 360 சிலைகள் இருக்கிறது உட்காந்து உள்ளே வர்றாங்க, அதுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னு கேட்டால், இது ஒரு நாள் இருந்து போச்சு, இதை போய் அப்புறப்படுத்தணும்னு சொன்னால் அவங்கெல்லாம் கொந்தளிச்சு போயிடுவாங்க, மன வெறுத்து போயிடுவாங்கன்னு இருந்தாங்களா, இல்லை இப்போ ஜால எத்தோனுஹா பி ஊதின் ஃபியதிகி, அவங்களுடைய கையில் வைத்திருக்கிற அந்த கைத்தடியால் ஒவ்வொன்றையாக தட்டி விட்றாங்க. எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுருக்கிற அந்த சிலைகளை கடவுளாக நினைத்து வணங்கினாங்க இல்லையா, அதெல்லாம் தட்டி விட்டு என்ன செய்கிறாங்க, ஜால் அப்போ தான் ஜால் ஹக்குங்கிற ஆயத்தை வாசிக்கிறாங்க, ஜால் ஹக்கு ஹக்கல் பாத்தில், உண்மை வந்தது பொய் அழிந்தது, சத்தியம் வந்தது அசத்தியம் அழிந்தது என்று சொல்லிக்கொண்டு அவைகளெல்லாம் ரிமூவ் பண்ணுகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஏன் இந்த மக்கள்லாம் என்ன நினப்பாங்க அவங்கள அப்படின்னு பார்த்தாங்களா, இல்லை விட்டு கொடுக்கவே இல்லை மார்க்கத்தில். 4287 புகாரியில் இது இருக்கிறது. அதே மாதிரி வந்து இது வெளியே இருந்த சிலைகள், காபாவுக்கு போனால் காபாவுக்குள்ளேயும் வச்சுருக்குறாங்க. யாரை வச்சுருக்குறாங்க, இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி எல்லாம் சிலை மாதிரி நிப்பாட்டி வைத்து அவங்க கையில் அந்த அம்பு குறிப்பாக்கக்கூடிய அம்புகள் எல்லாம் கையில் வச்சுக்கிற மாதிரி ஒரு செட்டிங் பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, உள்ளே போய் காபா நுழைப்பாங்க, உள்ளே இருக்கிறது, இதெல்லாம் வெளியேற்று, இதை வெளியேற்றினா தான் நான் வருவேன்ட்டாங்க. இப்போ அமர பிஹாபு ஃபுஹுரிஜர், அவங்களுக்கு கட்டளையிட்ட பிறகு அது வெளியேற்றப்பட்டது. இப்போ ஃபுஹுரிஜர் சூரத்து இப்ராஹிம் ஓ இஸ்மாயில், இப்ராஹிம் இஸ்மாயிலுடைய சிலைகள் எல்லாம் அப்புறப்படுத்துறது,
இவங்களுடைய பாட்டனார் முப்பாட்டனாராக இருந்த இஸ்மாயில் நபி இப்ராஹிம் நபியுடைய சிலையையும் உள்ளே வைத்திருந்தார்கள். அப்போ ரசூலா நினைக்கல, இப்ராஹிம் தான் அவர் அவங்களுடைய இப்ராஹிம் தான் அடையாளம் அந்த மக்களுக்கு, அந்த மக்களுக்கு அடையாளம் யார், இப்ராஹிம் அதுதான் அவங்க ஹீரோவாக வச்சுருந்தாங்க. அந்த இப்ராஹிம் மதிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க, அவர் சிலையை போட்டு அப்புறப்படுத்தினா ஒரு குழம்பு போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக விட்டாங்களா, வெளியேற்றின ஏற்று சட்டம்னா சட்டம் தான் சொல்லிட்டு வெளியேற்றினாங்களா. அப்போ நேரத்தில் அது மாதிரி எல்லோரும் அரபாவில் தங்குறோம்ல, இப்போ அந்த காலத்தில் அரபாவில் தங்குறது கிடையாது, அரபாவில் யார், மக்காவில் உள்ளவன் பூராவுமே அவன் வேறு முஸ்லீமாவில் தங்கிடுவாங்க. அரபாங்கிற யாருன்னு கேட்டால் வரக்கூடாதுன்னு ஒதுக்கப்பட்டவங்க ஒரு இடமில்லையே நாங்கள் போய் தங்குவாங்க, அதாவது முஸ்தலிஃபாவுக்கு வர தகுதி வச்சது கேட்டகிரி, அந்த ஃபஸ்ட்டு கிரேடில் வர்றவங்க தான் இருப்பாங்க, அங்கேருந்து போய் தங்கிட்டு போயிடுவாங்க. அரபாவுக்கு வர்றது என்பது அது வந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உரியதுன்னு வச்சுருந்தாங்க, வெளியூர்காரனுக்கு, வெளியூர்லேருந்து வர்றவன் வெளியூர்லேருந்து வர்றதுலேயும் மட்டமானவன் அப்படின்னு அவங்க யாரை கருதி இருந்தார்களோ அவர்களுக்கு வைத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, எல்லோரும் அரபாவில் தான் அங்கே போவாத, அவங்க தனியாக இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் எதை ஒரு சட்டமாக வைத்திருந்தார்களோ அதை உடைச்சி எல்லாம் அரபா அல் ஹஜ்ஜு அரபான்ட்டாங்க. அரபா தான் ஹஜ்ஜி, மனுஷனுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு கற்பிச்சுக்கிட்டு ஒசந்தவனுக்கு ஒரு இடம், தாழ்ந்தவனுக்கு இடம் குறியா, நீ எதை தாழ்ந்தவனுக்குன்னு ஒதுக்கி வைத்திருக்கிறாயோ அந்த இடத்தில் தான் முஸ்லீம்களாக நாங்கள் எல்லோரும் போய் இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஏற்றத்தாழ்வு உடைச்சி எறிகிறதுக்காக நினைச்சாங்க. ஹஜ்ஜில் அந்த அரபாவில் தங்குறது என்பது மார்க்க கடமையாக இப்போ தான் ஆகுது, அதுக்கு முன்னாடி முஸ்தலிஃபா தான் இருந்தது. அப்போ முஸ்தலிஃபாவில் தங்குவது தான் முக்கியமான இடம்னு தொன்று தொட்டு காலங்காலமாக நம்பிக்கிட்டு இருக்கிறான். அந்த நம்பிக்கை நம்ம உடைக்கிறோமே முஸ்தலிஃபாவுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுமே அப்படின்னு நினைத்து கொண்டு நம்ம போய் அதில் இருந்துக்கிறோன்னு சொன்னாங்களா, உடைச்சாங்களா, உடைச்சாங்க. அப்போ கொள்கை கோட்பாடு வணக்கம் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு கொடுப்பு செஞ்சதே கிடையாது. அப்போ இது என்ன என்று கேட்டால், இப்போ காபத்துல்லா மட்டும் என் செய்யலைன்னு கேட்டால், இது வந்து கொள்கையும் கிடையாது, இது இபாதத்துலேயும் வராது, இது அடிப்படை பிரச்சனை, இங்கே ஒரு கட்டட விஷயம் அவ்வளோதான். காபாவுடைய கட்டட அமைப்பு இந்த கட்டடமா காபா, இந்த கட்டடத்தை இடித்து தகர்த்துட்டான்னு வைங்க, நம்ம தவாவை செய்யணுமா செய்யக்கூடாதா? ஒரு ஒரு கட்டத்தில் சுரண்டி காபாத்துள்ளாவோட இடத்தையே இடித்து என்ன செஞ்சாங்க, வேறு வேறு புதுசாக கட்டுவது ஏதோ ஒரு காரணத்துக்கு இடிச்சிடான்னு வைங்க, அப்போ நம்ம என்ன செய்யணும், காபாங்கனக்குள்ளே இல்லை அப்படின்னு போகணுமா, அந்த இடத்த தவாவை செய்யணுமா? அந்த இடம்தான் முக்கியம், காபாங்கிற இடம்தான் முக்கியமே தவிர இந்த கட்டடம் வந்து கூட்டுவோம் குறைக்குவோம் இப்படி செய்வோம் அப்படி செய்வான், உயரத்தை கம்மி பண்ணுவோம் உயரத்தை அதிகமாக்குவான், சிமெண்ட்டில் கட்டுவான் மண்ணில் கட்டுவான், அந்தந்த காலத்துக்கு வசதி தகுந்த மாதிரி கட்டிக்கொள்ளக்கூட இந்த ஏற்பாடு, இதில் மார்க்கம் சார்ந்த எந்த ஒன்றுமே இல்லை. இருந்த ஒரு முறையே இப்ராஹிம் நபியுடைய அடிப்படையில் தான் இருக்குன்ற சட்டமா? இப்போ நான் கேட்குறேன், இப்போ மஸ்ஜித் நபவி இருக்குல்ல ரசூல்லாவுடைய பள்ளிவாசை, ரசூல்லாவுடைய அடித்தளத்தில் இருக்கா? ரசூல் சல்லாஹ் எந்த அஸ்திவாரத்தில் அந்த பள்ளிவாசலை போட்டாங்களோ அந்த அளவில் தான் இருக்கா? அதோட எங்கேயோ போச்சு, ரசூல்லாப்பட்ட பள்ளிவாசல் எதுன்னு தெரியாத அளவுக்கு போயிடுச்சு, பெருசாக எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போது தேவைக்கு மாற்றுவதெல்லாம் வந்து குற்றமே இல்லை, நான் விரும்புகிறேனே தவிர அதை செய்ய ஆசைப்படுறேன், இப்ராஹிம் மாதிரி இருக்கலாம்டு, அது மார்க்கத்தில் முக்கியத்துவம் இருக்கா? இந்த மாதிரி காபா இருந்தால் செல்லாதுன்னு இருக்கும், செல்லாதுன்னு அர்த்தம் காபாங்கிறது தான் சொல்லி காபா இப்போ இருக்குதுல்ல, இதை வந்து இப்போ நவீன காலத்தில் நமத்தி வைக்கிறலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, கட்டடத்தை என்ன செய்யலாம், கீழே குழி தோண்டி அதுக்கு வீடெலாம் சக்கரம்லாம் கொடுத்து அப்படியே கொண்டு 2 கிலோமீட்டர் அப்பால் வச்சுட்டான்னு வைங்க, நீங்கள் எதை தவாப் செய்வீங்க? அதையா இதையா எடுத்து தானே தவாப் செய்யணும், நம்ம தவாப் எதை செய்யணும்? அது அப்போ இந்த பில்டிங் எத்தி கொண்டாந்து சென்னையில் வச்சுட்டு சென்னை மக்காவை போயிடுமா? காபத்துல்லா அப்படி உருட்டிட்டு வந்து நம்ம மெட்ராஸில் ஒன்றா வச்சுட்டு வந்து வைங்க, மெட்ராஸில் வந்து எல்லாம் அங்கே வாங்க தவா கொண்டு கூட, அந்த பில்டிங்காக நம்ம காபாங்கிறது, காபாங்கிறது அல்ல, அந்த இடம்தான், இடம்தான் பிரதானம், மக்கானல் பைத்தை தான் அடையாளம் காட்டணும் நல்லா சொல்கிறான். அதாவது இப்ராஹிம் நபிக்கு வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின காபா சிதிலம் அடைஞ்சு போச்சு, எங்கே இருக்குன்னு தெரியலை, அந்த இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் வஹி அறிவித்து நீ என்னை வணங்குறதுக்கு ஒரு கட்டடத்தை கட்டு அப்படின்னு சொல்லி, உலகது பவ்வானால் இப்ராஹிம மக்கானல் பைத்து, பைத்துல்லா எங்கே கட்டணும் இடத்த நான் காட்டி கொடுத்தாங்க, இடம் தான் முக்கியங்க, எது முக்கியம்? அப்போ ரசூல்லா ஏன் விட்டு கொடுத்தாங்கன்னா, இது ஒரு மேட்ரா, இது முக்கியமானதை விட மாட்டாங்க, எதை விடலையே, அரபா தங்குறதை விடலை, முறை நிர்வாணமாக செய்கிறவர் ஹஜ்ஜில் உள்ள எந்த ஒரு சின்ன ஒரு சுண்ணத்தையும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க விரும்பணும்னு செய்யலை, உங்களுக்கு உள்ள வகைப்படி தான் செஞ்சார்கள். எதை விட்டு கொடுத்தார்கள்னு கேட்டால், மார்க்கத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம், நம்ம சும்மா ஆசைப்படுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக உள்ளதாக இருந்தால் சில பிரச்சனை வரக்கூடாது, விட்டு கொடுக்கலாம், மார்க்கத்தை விட்டுக்கக்கூடாது, நல்லா வழங்கிக்கிருங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சுண்ணத்திலையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதே கிடையாது வாழ்நாளில், எந்த ஒரு விஷயத்தையும் மார்க்கம் சார்ந்த விஷயத்தில் எதையும் விட்டு கொடுக்கல, விட்டு கொடுக்க முடியாது, அந்த அதிகாரம் அவர்களுக்கும் கிடையாது, அல்லாஹ்வுக்குரியது. இபாதத்தை பாதிக்கிற எந்த ஒன்றிலையும் விட்டு கொடுக்கப்படவில்லை. ஒரு கட்டிட அமைப்பு இதை போய் இந்த இடத்துல கிளப்பிக்கிட்டு இருக்கணுமா நினைக்கிறாங்க, இது சாதாரண விஷயம், அது மார்க்க விஷயமாக இருந்தால் சின்னதாக பெருசாக நினைப்பாங்க,
மார்க்க சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கும் பொழுது இதில் என்ன இந்த வளைவு இருந்தால் என்ன இல்லாட்டின்னு உள்ள கபை துழுவ போகிறோம், சுத்த போகிறோம், நம்ம அதை சேர்த்தான் சுற்றுறோம். இந்த காபத்துள்ளாவில் இப்போ அதோட நிப்பாடி இதை கழிச்சு விட்டுருந்தாண்டா கூட என்ன செய்யும், காபா இல்லாமல் போயிடும். அந்த இடத்தையும் சேர்த்த சுத்துறவை தவாப் செய்யக்கூடியவர்கள் அந்த லாடை மாதிரி வளைவு இருக்கும்ல, அதுக்கு வெளியில் தான் என்ன செய்கிறாங்க, சுற்றுறாங்க, அதையும் சேர்த்தான் சுற்றுறாரு. அப்போ இபாதத்துக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படவில்லை என்று சொல்லும் பொழுது அதற்காகத்தான் விட்டு கொடுத்தாங்களே தவிர அந்த மாதிரி விட்டு கொடுங்க. எதை கொடுக்காதீங்க, காவடி எடுக்கிற நாமம் போடுறது அதுக்குன்னு ஆதாரமாக காட்டுறாதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்திலையும் சிறுக்கு இணை வைத்தலுக்கு வந்து விட்டு கொடுப்பே செஞ்சது கிடையாது, நெருப்பாக தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை நீசன மனசில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இறையருளால் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் ஓர் புதிய உதயம், தாயுள்ளம், அனாதை சிறுவர் இல்லம் மற்றும் மதரசா, ஆதரவற்ற சிறுவர்களுக்கான அரவணைப்பு இல்லம், உணவு உடை உறைவிடம், தரமான உலக கல்வியுடன் கூடிய மார்க்க கல்வி என தாயுள்ளத்துடன் கூடிய பராமரிப்பு மற்றும் மார்க்கம் பயில விரும்பும் மாணவர்களுக்கு ஒரு வருட ஆலிம் பட்டய படிப்பு என அனைத்தும் இலவசமாக. ஆதரவற்ற சிறுவர்கள் மற்றும் மாணவர்கள் சேர்க்கை துவங்கிவிட்டது, இப்போதே முந்துங்கள். தொடர்புக்கு 9780855667010944208994001206. அவர் கேள்வி கேட்கிறாங்க, நிஜாமுதீன் புதுக்கோட்டை, பருவ வயதில் தவறு செய்தால் பாவங்கள் எழுதப்படும் என்று சொன்னீர்கள். எழுதப்படும் நான் சொல்லலையே, படாது தான் பருவ வயதிலேயாமா, பருவ வயதில் தவறு செய்தால் பாவங்கள் எழுதப்படும் என்று சொன்னீர்கள். சிறு வயதில் ஒருவன் மாற்று மதத்தில் பிறந்து மரணித்து விட்டால் அவன் நிலை என்ன, சொர்க்கமா அல்லது நரகமா? மேலும் ஒருவன் சிறு வயதில் முஸ்லீமாக இருந்து சிறுக்கு வைத்து விட்டான், அவன் பருவ வயது அடைந்தவுடன் மன்னிப்பு கேட்க வேண்டுமா, அவன் நிலை என்ன அப்படின்னு கேட்கிறார். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த தொழுகை எப்போ கடமையாகும் என்று சொன்னால், தொழுகை இல்லை இஸ்லாத்தினுடைய எல்லா கட்டளைகளும் எப்போ வரும்னு சொன்னால் பருவம் அடைஞ்ச பிறகு தான். பருவம் அடைகிறதுக்கு முன்பு என்ன செஞ்சாலும் அவனை எல்லாம் என்ன செய்ய மாட்டான், கேள்வி கேட்க மாட்டான், அதான் சட்டம்னு சொல்லிட்டோம். பருவ வயசு அடைஞ்ச பிறகு என்ன தப்பு செய்கிறாங்களோ அதுதான் கேள்விக்கு வரும்னு ஒருக்கில் அதில் அவர் கேட்குறாரு. அப்போ ஒருத்தர் முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் பிறக்கிறார், 10 வயசில் மூத்தா போயிட்டார், இவர் பருவம் அடையலை, ஆனால் பிறந்தது முஸ்லீம் அல்லாதவருக்கு, இவருக்கு என்ன கிடைக்கும், இவருக்கு என்ன நரகமாக சுருக்கமானு கேட்குறார். அது நல்ல கேள்வி தான், ஏன்னா நான் சொன்ன அந்த லாஜிக் பிரகாரம் அவருக்கு நரகம் கொடுக்க முடியாது, ஏன்னா பருவ வயசுக்கு முந்தி உள்ள ஆளை கேள்வி கேட்க முடியாதுல்ல. பருவ வயசுக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சிருந்தாலும் அவருக்கு கொஸ்டின் இல்லைன்னு சொல்லிட்டோம், அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே வருஷம் அல்லாவுடைய நீதிங்கிறது. என் பிள்ளையாக இருந்தால் ராமசாமி பிள்ளையாக இருந்தாலும் பருவ வயசு வரலவன், பருவ வயசு 10 வயசில் இறந்து போயிட்டான், அல்ல 1 வயசில் இறந்துட்டான், 2 வயசில் இறந்துட்டான், அந்த குழந்தை வந்து மறுமையில் எந்த கணக்கில் வைக்கப்படும் என்று கேட்டால், நான் ஏற்கனவே சொன்ன வாதத்தின் பிரகாரம் அவங்கள வந்து மன்னிக்கப்படத்தான செய்யணும், மன்னிக்கலை அது மன்னிக்கிற வேலையே இல்லை, அவங்கள நல்ல நிலையில் வைக்க வேண்டும் அப்படி தானு கேட்குறாரு. அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அப்படி தான், காபிர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு என்ன இருக்கிறது, அவர்கள் நரகத்துக்கு போக மாட்டார்கள். முஸ்லீமுக்கு பிறந்தால் மட்டும் இல்லாமல் காஃபிருக்கு பிறந்தவர்களாக இருந்தாலும் பருவ வயசு அடையாத பிள்ளையை போய் தண்டிப்பான அல்ல, நம்மளே செய்வோமா? உலகத்தில் உள்ள நாட்டுக்காரன்லாம் மைனருக்கு ஒரு சட்டம், மேஜருக்கு ஒரு சட்டம் வச்சுருக்கிறான், படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நம்ம தான் அறிவை கொடுத்துருக்குறோம், இதெல்லாம் விளங்குற கெப்பாசிட்டி ஒன்று அவனுக்கு வரலை, அவனை எப்படி நம்ம செய்கிறது நல்லா நினைக்க மாட்டான்? அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் நிறைய தெளிவான ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது. புகாரியில் 1385வது ஹதீஸில் இருக்கிறது, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா குழந்தைகளும் இஸ்லாத்தில் தான் பிறக்கின்றன, ஃபித்ரானா இஸ்லாம், இப்ராஹிமினுடைய மார்க்கத்துக்கு பேர் அது, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா குழந்தைகளும் வந்து இஸ்லாத்தில் தான் பிறக்கின்றன. அபவாகு யு ஹபிதானிஹி அவ் யு நசிரானிஹி அவ் யு மஜிசானிஹி, அவனுடைய பெற்றோர்கள் தான் அவனை யகுதியாகவோ நசராணியாகவோ நெருப்பு வணங்கியாகவோ வளர்த்து விடுகிறார்கள், பிறகுதான் மாற்றுகிறார்களே தவிர பிறக்கிற எல்லாருமே என்னவா தான் பிறக்கிறாங்க, பருவ வயசு அடைகிற வரைக்கும் அவன் முஸ்லீம் தான் வழங்குதா, அவன் முஸ்லீமாக தான் இருக்கிறான் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய ரசூல் தெல்ல தெளிவான இதை கொண்டு சொல்லிட்டாங்க. அது போக ஒரு யுத்தத்தில் போய் இணைஞ்சிட்டாங்கன்னா அந்த யுத்தம் நடக்கும்போது கொள்வது தானே, யுத்தம்டா தானே, நம்மளை அவன் கொள்வோம் அவன் நம்ம கொள்வோம், அது யுத்தத்துடைய தர்மத்தில் உள்ளதுன்னு வைங்க, அப்படி போகக்கூடிய நேரத்தில் குழந்தைகளை நம்ம ஆளுக்கு போய் இணைஞ்சிட்டாங்க, அதை வந்து கொண்டு விட்டாங்க போரில், அரசூல் அது தெரிய வந்துச்சு, ஏன் இந்த மாதிரி குழந்தைய கொண்டிருக்கீங்களப்பா, என்னப்பா அது, மா ஹமலக்கு மலா கத்திலி துர்ரியா, இந்த குழந்தைகளுக்குள்ள உங்களை தூண்டியது எது, யார் நான் சொன்ன மார்க்கத்தில் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாவுடைய தூதரை இன்னமாக்கான அவ்வளாத முஷரிக்கின்,
அவங்க முஷரிக்கு பிள்ளைங்க, இணையை கற்பிக்கிறவர்களுடைய பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்கள அவங்க, அவங்க முஷரிக்கானவர்கள், அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற ஆட்களுடைய பிள்ளைகள் அப்படின்னு அவங்களும் இணை கற்பிப்பவர்கள் அப்படின்னு நினைத்து கொண்டு நாங்கள் செஞ்சோம். அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, ஹல் ஹியாருக்கும் இல்லை அவ்வளாது முஷரிக்கின், நீங்கள் உங்களில் அந்த முஷரிக்குடைய பிள்ளைகள் இருக்காங்களே அவங்க வந்து உங்களை விட சிறந்த ஆளுக்கு, ஏன்னா நம்மளை பாவங்கள் செஞ்சுருப்போம், விவரம் அடைஞ்சு அவன் பாவமே செய்யாதவாக இருக்கும் பொழுது அவனுக்கு எந்த குற்றமும் இருக்காது, அவனை சிறந்தவர்கள்ன்ற சொல்லா சொல்லி சொல்கிறாங்க. உள்ளதி நஃப்ஸு முகமதின் பி எதிகி, முகமதுடைய உயிர் யார் கையில் இருக்கிறதோ, அல்லாவின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், மாமின் நசமத்தின் தூளது, பிறக்கிற எந்த பிள்ளையாக இருந்தாலும் இல்லா அலல் ஃபித்ரா, அது வந்து அந்த இயற்கை மார்க்கத்தில் தான் பிறக்கிறது, முஸ்லீமாகத்தான் பிறக்கிறது. அப்போ இந்த பருவ வயசு அடைஞ்ச பிறகு தான் சேஞ்ச் ஆகிறான், விளங்கி ஒரு தப்பான கொள்கையை ஏற்றுக்கிறான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சின்ன குழந்தை சாமி கும்பிட்டா கூட அவன் வந்து எல்லாம் கேட்க மாட்டான், சின்ன குழந்தையாக இருக்கிறான், எல்லா காவடி எடுத்துருக்கிறான், அலகு குத்திருக்கிறான், அவனாக குத்துறான், குத்த வைக்கிறாங்க, அவனாக குத்துறான், எல்லா விதமான சிற்கான அத்தனை காரியங்களையும் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தருக்கு பிறந்தவன் செய்தானே ஆனால் அவனை வந்து எல்லாம் வந்து செய்யறான்னா பருவம் அடையிறவன் பேனை எடுத்துட்டானே, உவியல் காலம் பேனா உயர்த்தப்பட்டு விட்டது, அந்த குற்றங்களை எழுத மாட்டோம்னு சொன்னால் அது கணக்கில் வராதுன்னு சொன்னால் அதுவும் தான் வராது, கேட்க மாட்டான்லாம். இதெல்லாம் செஞ்ச பிள்ளைகள் தான் நான் சொல்ல சொல்கிறாங்க, இந்த மாதிரி செஞ்சாலுக்கு தான் நம்ம போயிரு, எல்லா சிறுக்கு வச்ச பிள்ளைகளும் வந்து சிறுக்கு தானே செய்வாங்க, சிறுக்கு வைக்கிற குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் அந்த பெற்றோர்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் செய்யத்தானே செய்வாங்க, செஞ்சாலும் அவர்களுக்கு கொஸ்டின் வருமா என்றால் வராது என்று இப்படி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ரசூலுல்லா மேராஜுக்கு போன ஹதீஸு முழு ரொம்ப ஒரு பல பக்கங்கள் வரக்கூடிய பெரிய ஹதீஸாக இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒவ்வொரு காட்சியாக பார்க்குறாங்க, இப்ராஹிம் நபி பார்க்குறாங்க, அது பார்க்குறது எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றாங்க. அதில் ஒரு என்ன பார்க்குறாங்கன்னு கேட்டால், ஆதம் அலைஹி ஸலாத்தை சுற்றி சில பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, சில குழந்தைகள் சிறுவர்கள்லாம் இருக்கிறாங்க, அதை பார்த்துட்டு வந்துடுறாரு. வந்தவுடனே ஒன்று ஒன்றுக்காக விளக்கம் சொல்கிறாங்க ஜிப்ரீல், அது என்ன நம்ம அது ஒன்று பார்த்தோமே, அது என்ன சொல்லுங்கள், இது ஒன்று காட்டினீங்களே இது என்ன சொல்லுங்கன்னு ரசூலுல்லாஹ் விளக்கம் கேட்குறாங்க. ஒன்று ஒன்றுக்காக அவர் ஜிப்ரீல் விளக்கம் சொல்லிட்டு வர்றாரு, எல்லாத்துக்கும் விளக்கம் நம்ம இப்போ இந்த தலைப்புக்கு தேவையில்லை. இந்த குழந்தைகளை பற்றி கேட்குறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி வந்து ஆதம் அலைஹிஸ் ஸலாத்தை சுற்றி பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்கள்ல அவங்களாம் யார் என்று கேட்டால், அம்மல் வில்தான் உள்ளதின் ஹவுலகு, ரசூலுல்லாவை அந்த ஆதம் அலைஹிஸ் ஸலாத்தை சுற்றி இருந்த சிறுவர்கள் யார்னு கேட்டால், மௌலூதின் மாத்த அலல் ஃபித்ரா, இயற்கை மார்க்கத்தில் மரணித்த அந்த பிள்ளைகள், அதாவது பருவ வயசு அடையாமல் பிறந்த பிள்ளைகள் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. அப்போ சில முஸ்லீம்கள் ரசூலாட்ட கேட்குறாங்க, அல்லாவுடைய தூது அதில் எல்லாத்தையும் அடங்கும், சிறுவர்கள்னு பொதுவாக முஸ்லீம்னு வரல, காஃபிர்னு வரல, ஆதமை சுற்றி சின்ன பிள்ளைங்களாக இருக்குது, பருவ வயசு அடையாத 5 வயசு 10 வயசு 12 வயசு 3 வயசு இந்த மாதிரி ஒரு கூட்டமாக உட்காந்து சூழ உட்காந்துட்ருக்குறாங்க. இவங்கள்லாம் யார் ஆதம் அலைஹிஸ் ஸலாத்தை சுற்றி இருக்கிற ஆட்களை வைத்து கேட்குறாங்க. அது வந்து பருவ வயசுக்கு முன்னாடி இறந்தவர்கள், 10-15 வயசு பருவம்னா அதுக்கு முன்னாடி இறந்தவர்கள்னு சொல்கிறாங்க. அப்போ முஸ்லீம்கள் கேள்வி கேட்குறாங்க, யார சொல்லல்லா அவ்வளாது முஸ்லிக்கின், முஸ்லிக்குடைய குழந்தை இருப்பாங்களா அவங்களுமா அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது பருவ வயசு அடையாத குழந்தைகள் தான் உட்கார்ந்துருந்தாங்கன்ட்டு, அந்த உட்கார்ந்துருந்ததில் முஸ்லிக்குடைய குழந்தை இருப்பாங்களா, அதை முஸ்லீம் அல்லாதவர்களுடைய குழந்தைகளும் அதில் இருப்பார்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஓ அவ்வளாது முஸ்லிக்கின், ஆமாம் முஸ்லிக்குடைய குழந்தைங்க இருப்பாங்க, சொர்க்கத்துக்கு போவதற்காக வேண்டி ஆதமை சுற்றி எல்லா பிள்ளைகளும் இருக்கிறாங்க, அதில் ராமசாமி இருக்கிறார், அப்துல்லா இருப்பார், பருவ வயசுக்கு முன்னாடி மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள்லாம் சொர்க்கத்துக்கு, என்ன பாவம் செய்யலை, விளங்கி தப்பு செஞ்சால் தான் குற்றம் புற்ற முடிக்க முடியும், நம்மளே இது கவனமாக வச்சிருக்கும் போது அல்லா அப்போ அவ்வளோ நுண்ணறிவாளன் வந்து அப்படி தவறான தீர்ப்பு அளிப்பானாவே, அந்த சான்ஸை ஒன்று கொடுக்கலையே. அப்போ இந்த மாதிரி இது விளக்கம் சொல்கிறாங்க. இது வந்து அந்த ஹதீஸில் வந்து ஒரு சின்ன ஒரு பகுதி. அப்போ நமக்கு பாயிண்ட் என்னென்னு கேட்டால், சிறுவராக இருக்கும் பொழுது முஸ்லீம் அல்லாதவருடைய குழந்தையாக இருந்தாலும் சின்ன வயசில் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு நிறைய பேர் பாவம் பண்ணிப்பெல்லாம் கேட்டால் அந்த கிணத்துல மூழ்கிச்சு, அதெல்லாம் தேவையே இல்லை, பாவமே செய்யலை, அது கரெக்டாக இல்லை செஞ்சிருவோம், அதுக்கு எல்லாம் ஒரு பாவத்தை மன்னிப்பாயாக என்ன செய்கிறாங்க, அந்த கிணத்துல மூழ்கி ஒரு பையன் சேர்த்தானில்ல அந்த போரில், அது கொஞ்ச நாள் பரபரப்பாக ஒன்றுச்சில, அது கூட அதெல்லாம் தேவையே இல்லை போயிடுறாங்க. முஸ்லீம் அல்லாதவர்களை பிள்ளைகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பருவ வயசு அடைவதற்கு முன்னால் மரணித்து விட்டால் அவர்களுக்கு கேள்வி கிடையாது, அவர்களும் எந்த குற்றமும் கிடையாது, எவ்வளோ பெரிய தவறான காரியங்களை செஞ்சு இருந்தாலும் சரி அது பருவ வயசுக்கு முந்தின ஒரு அதனால் வந்து விளைவிக்க வேண்டியது. அடுத்தது வந்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். NTF என்னும் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு ஆதரவுடன் புதிதாக துவங்கப்பட்டுள்ள தாயுள்ளம் அனாதை சிறுவர் இல்லம் மற்றும் மதரசாவுக்கு உங்கள் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வழங்கி உதவுங்கள். மரணத்திற்கு பிறகும் மகத்தான நற்கூலியான சதக்கத்துல் ஜாரியா என்னும் நிலையான தர்மத்தின் நற்பயனை அடைந்து கொள்ளுங்கள். தௌஹீத் ஃபெடரேஷன்,
கரண்ட் அக்கவுண்ட் நம்பர் 3772833567, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்னை மெயின் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் CBIN 0280876 என்ற வங்கிக் கணக்கில் நீங்கள் அனுப்பும் தொகை பற்றி 9789085666 அல்லது 7010994520 என்ற எண்ணுக்கு உடனுக்குடன் தெரிவித்து ரசீது பெற்றுக் கொள்ளுங்கள். அதாவது அப்துல்லா ஜுபைர் அலில்லாவுடைய மனைவி அஸ்மா அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாகனத்தின் பின்னால் ஏறிக்கொள்ளுமாறு நபிகள் நாயகம் கூறியதாக ஒரு செய்தி இருக்கிறது. அது ஆதாரபூர்வமானதா அப்படின்னு கேட்குறார். இவர் சொல்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஹதீஸுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி ஆயிஷா, அது நமக்கு தெரியும். ஆயிஷாவுடைய சகோதரி அஸ்மா. அந்த அஸ்மா அவர்களை வந்து ஜுபைருங்கிறவருக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. அஸ்மா அவங்கள வந்து ஜுபைர் அலி அல்லாஹ்னவர்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. திருமணம் பண்ணி கொடுத்தவுடனே அவர் வந்து ரொம்ப ஒரு அந்த அஸ்மாவே சொல்கிறாங்க அந்த சம்பவத்தையெல்லாம். எப்படி சொல்கிறாங்கன்னா, என்ன என் ஜுபைர் திருமணம் செஞ்சார், அவருக்கு எந்த ஒரு காசு பணம் ஒன்றுமே இல்லை, ஒரு அடிமை கூட இல்லை, ஒரு ஒரு குதிரை வச்சுருந்தார், தண்ணீர் இறைக்கிற ஒரு ஒட்டகம் வச்சுருந்தார், இதை தவிர ஒரு சொத்தம் ஒரு கிடையாது. நான் என்ன செய்வேன் கேட்டால், அவருடைய குதிரைக்கு தீனி போடுற வேலை, அதை வந்து பராமரிக்கிற வேலை, அந்த எல்லா வேலையும் நான் தான் என்ன செய்வேன், தண்ணி இறைக்கிற வேலை, அதில் வந்து ரொட்டி சுடுற வேலை, இந்த அம்புட்டு வேலையை நான் தான் செய்வேன். அவர் வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டார், வேலை இல்லாமல் அவர் சமுதாய பணியில் ஈடுபடுறவராக இருந்திருப்பார், செய்யலை. அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது பேரிச்சம் கொட்டைகள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஜுபைருக்கு வந்து மானியமாக ஒரு நிலத்தை கொடுத்துருந்தாங்க. அதாவது போர் செய்து அந்த அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம் இருக்கும்ல, கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த 2 ஏக்கர் நீ எடுத்துக்க, இந்த 2 ஏக்கர் நீ எடுத்துக்கன்னு சொல்லி, அது ஊருக்கு வெளியே இருக்கும், ஊருக்குள்ளே இடம் இருக்காது, மக்கள் குடியிருக்க பத்தாது, ஊருக்கு வெளியில் உள்ள இடத்த என்ன செய்வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலருக்கும் கொடுத்துருந்தாங்க. அதில் இவருக்கு ஜுபைருக்கும் ஒரு இடத்த கொடுத்துருந்தாங்க மானியமாக, நீ வச்சுக்கன்னு சொல்லி. அந்த மானியமாக இருந்த அந்த இடத்துல போய் எங்கள் பேரிச்ச மரங்கள்லாம் நட்டு அதில் உள்ள அந்த பேரிச்சம் கொட்டைகள் இருக்குல்ல, அதுகளை எல்லாம் என்ன செய்வாங்கன்னா புறக்கிட்டு வந்து இடித்து அதை வந்து தீனியாக கொடுப்பாங்களாம். அந்த வேலையெல்லாம் அந்த எதுக்கு ஒட்டகத்துக்கு குதிரைக்கெல்லாம் தீனியாக கொடுப்பாங்களாம். இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இது எவ்வளோ தூரத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால், மதீனாவிலேருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தூரம், அவ்வளோ தூரம் போயிட்டு வர்றாங்க. இங்கேருந்து மதீனாவில் நடந்து போய் அங்கேருந்து பேரிச்சம் கொட்டைகளை தூக்கிட்டு தலையில் வச்சுக்கிட்டு வர்றாங்க. இங்கே வர்றாங்க டெய்லி, இதே வேலை அவங்க கடுமையான உழைப்பாளியாக இருந்திருக்கிறாங்க. அப்போ அது மாதிரி ஒரு நாள் என் தலையில் அந்த பேரிச்சம் கொட்டைகளை தூக்கி கொண்டு வரும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துடுறாங்க. அவர் ரசூல் தனியாக வாகனத்தில் வர்றாங்க, ரசூலில் மட்டும் வரல. இப்போ லஹீத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஅஹு நஃபரும் மின் அஸ்ஹாபி, ரசூல்லாம் வந்தாங்க, கூட்டத்தோடு வந்தாங்க, அவங்களுடைய தோழர்கள் புடைய சூழ 50 பேர் கூட வருவாங்கல்ல, அந்த மாதிரி வர்றாங்க. அந்த மாதிரி வர்றாங்க. வந்த உடனே இப்போ தானி என்னை கூப்பிட்டாங்க, தலையில் தூக்கி வச்சதை பார்த்துட்டு கஷ்டப்படுது இப்படி நடந்து போயிட்டுருக்குதுன்னு சொல்லி குழந்தையான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ஒட்டகத்தை வந்து படுக்க வைக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒட்டகத்தை நின்றா ஏற முடியாது, அதுக்காக என்ன செய்வாங்கன்னா இஹ்ன்னு சொல்லுவாங்க. அரபியில் சொன்னாங்க அந்த அந்த வார்த்தையை சொன்னால் பேபேன்னு கூப்பிட்றோம்ல கோழியை, அது மாதிரி உள்ள வார்த்தை. அப்படி சொன்னோன்னா ஒட்டகம் படுத்துடும், ஒட்டகம் உட்காந்துடும், உட்காந்த பிறகு ஏறி என்ன செய்வாங்க, அது பின்னாடி ஏறக்கூடியவங்க ஏறிக்கிடுவாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நான் இதை வந்து மறுத்துடுறாங்க, இல்லை நான் நடந்தே போய்க்கிறேன், நான் வரலன்னு சொல்லிட்டு கணவர்கிட்ட போய் இப்படி சொல்கிறாங்க, எப்படி இந்த மாதிரி வந்தேன், கஷ்டப்பட்டு வந்தேன், ஜுபேர்கிட்ட ரசூலில் வந்து பின்னாடி ஏறிக்கிற சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப ரோசக்காராளாக இருக்கிறீங்களா, அதனால் நான் மாட்டேன்ட்டேன் அவர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி, நான் வந்து அதை மறுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டால், நீ தலையில் தூக்கி வச்சிருந்த சிரமப்படுறிய, இதில் இதை விட அது பண்ண லேசானது, நீ வந்திருக்கலாமே அப்படின்னு அவர் சொல்கிறார். ரசூலாவுக்கு பின்னாடி வர்றது என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இது கேள்விப்பட்டு அப்பு பக்கர் வந்து மகள் கஷ்டப்படுறாங்களேன்ட்டு வேலைக்காரர்கள் அது மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க, இந்த கஷ்டத்தை போக்கிட்டாங்கன்னு வைங்களா. இது பிரச்சனை என்னென்னு கேட்டால், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் அவங்களும் வந்து பின்னாடி ஏற்றி வச்சுட்டு, மனைவின்னா பின்னாடி ஏற்றி வச்சுட்டு போகிறது ஓகே, பைக்கில் போகிறீங்க, கணவன் மனைவியாக பைக்கில் போகலாம், அது ஓகே. இது ஒரு இதில் வந்து போகலாமான்னு கேட்டால், ஒட்டகத்துக்கு பின்னாடி வச்சு போகிறது எப்படி சரியாக வரும் அப்படிங்கிற வகையில் தான் சரியான்னு கேட்குறாரு. எதனால் அந்த அதி சரியான்னு கேட்குறாருன்னு கேட்டால், இதில் வந்து ரசூல்லா வந்து தன் மனைவியை அழைச்சிக்கிட்டு போனால் பரவாயில்லை, அழைச்சிக்கிட்டு போகாட்டாலும் அதை ஓகே பண்ணிட்டாங்கல்ல, அவங்க மறுக்காட்டி அழைச்சி தானே வந்திருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அந்த உட்டையை படுக்க வச்சுட்டாங்க, ஏறுன்னு சொல்கிறாங்க, மாட்டேன் நான் இருக்குன்னு பரவாயில்லை அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த அஸ்மா போயிடுறாங்க. இதில் என்ன கேள்வி வருதுன்னு கேட்டால், 2 கேள்வி வருது. ஒன்று வந்து
ஒரு அந்நிய பெண் என்ன இருந்தாலும் அந்நிய பெண்ணோடு நம்ம வந்து இணைந்து ஒரு வாகனத்தில் வரலாமா, அது ஒரு கேள்வி. அந்த கேள்வி இதில் வராது. ஏன்னா ஒட்டகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் சும்மா ஏறிக்கோடமாக ஒட்டகத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க, அது ஒட்டக தொட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது பின்னாடி உட்கார்ற ஆளுக்கு வெயில் கீழ் படாமல் இருக்கிற கூடாத மாதிரி இருக்கும். அதுக்கு இவங்களுக்கு டச்சே இருக்காது, தொடர்புலாம் இருக்காது. அந்த மாதிரி உட்கார வச்சுட்டு போகிறதே தவிர குதிரையில் போகிற மாதிரி போக முடியாது. குதிரையில் போனாங்கன்னா கட்டி அணைச்சிக்கிட்டு போவாங்க. பைக்கில் போனால் அப்படி போவாங்க. காரில் போனால் போகலாம்ல, இல்லை காரில் போகலாம்ல. இப்போ காரில் வந்து ஒரு அந்த குழந்தையாக பின்சீட்டில் வச்சுட்டு முன்சீட்டில் வச்சு போனால் அதில் என்ன தப்பு இருக்குது? அந்த மாதிரி அதை காரில் எப்படி டிஸ்டன்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி உள்ளது தான் இது ஒட்டகம். ஒட்டகத்தில் வந்து அப்படி ரசூல்லா பிடிச்சி அந்த பக்கத்தில் உட்காந்து அந்த திமிழை அப்படி இடம் தராது. முதல்ல சமமானதாக இருந்தால் ரெண்டு பேரும் உட்கார முடியும். ஒரு ஆள் உட்காந்து ஒரு ஆளுக்கிட்டு தான் வரணும். ஒரு ரெண்டு பேர் ஒட்டகிட்டுலாம் போகிறதுக்கெலாம் முடியாது. அப்படியான ஒன்றுன்ற விளங்கிட்டோம்னா இது ரெண்டு பேர் நெருக்கி போகிறதுங்கிற ஒரு அம்சம் அதில் இல்லை. ஒன்று அதே நேரத்தில் வந்து அது கூட தனிமையில் வர்றது கூடாது. அது ஒட்டுறது ஒரு பிரச்சனை வருது, இன்னொன்று தனிமையில் வர்றது. ஒரு குழந்தையானு வச்சுக்கிறோமே, நீங்கள் மட்டும் குழந்தையாக காரில் வச்சுட்டு போகலாமா? போக முடியாது. ஏன்னா இன்னொன்னா நடந்துடலாம். அதனால் அப்போ என்ன செய்யலாம்? இன்னொரு ஆள் கூட இருந்தாங்கன்னா அவள் போகலாம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னந்தனியாக இருக்கும்போது கூப்பிட்டாங்க. 10-50 பேர் இருக்காங்க கூட. எல்லோரும் இருக்கும்போது தான் என்ன செய்கிறாங்க, நீ உட்காருன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லோரும் இருக்கும்போது உட்கார சொன்னது வந்து தனிமையில் அவங்க இருக்கவில்லை. தனிமையில் இல்லைங்கிறது இந்த ஹதீஸை வந்து குரானுக்கு மாற்றோம்னு சொல்லி மறுக்கணும் அவசியம் கிடையாது. அவங்க என்ன நினச்சி கேட்குறாங்கன்னா, எதாக இருந்தால் மறுத்து விட்ருவாங்க இவ்வளோ இருக்குது அப்படின்னு நினச்சி கேட்குறாங்க. அப்படிலாம் கரெக்டாக இருந்தால், கரெக்டான நியாயம் இருந்துச்சுன்னு சொன்னால், அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் இது தப்பு வராதுன்னா அழகாக என்ன செய்யலாம், அதை ஏற்று இந்த ஹதீஸில் எந்த ஒரு பிழையும் கிடையாது. இப்போவும் நம்ம செய்யலாம். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச மாதிரி இப்போவும் என்ன செய்யலாம், ஒரு ஒரு ஒருத்தன் வந்து தன் மனைவியுடைய சகோதரியை அழைத்து கொண்டு கூட ஆட்கள் இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒட்டாத வகையில் அழைத்து கொண்டு செல்லலாமான செல்லலாம், அவன் மட்டும் அழைத்து கொண்டு செல்லலாமான கூடாது. அப்போ இது ரசூலுல்லாஹ் செஞ்சதும் சரிதான், நீங்கள் செஞ்சாலும் சரிதான். அதை வந்து நம்ம ஒன்றை ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னால் அதன்படி நம்ம செய்ய முடியுமான்னு பார்க்கணும். செய்யலாமே, தப்பு இல்லையே. இது எந்த வகை எந்த கிரௌண்ட்ல நீங்கள் வந்து ரெண்டு வகை தான் இருக்குது. ரெண்டு ஒட்டுறதுங்கிற தடை இருக்குது. ரெண்டாவது வந்து தனித்து இருக்கக்கூடாதுன்னு தடை இருக்குது. தனியாக இருந்தீங்கன்னா ஒட்டாமல் இருந்தால் கூட அப்புறம் ஒட்டிக்கிருவீங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு 4 பேர் 10 பேர் பார்த்துட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அப்போ ஒரு பிரச்சனை இல்லை. அந்த மாதிரியான அர்த்தத்தினால இந்த ஹதீஸை வந்து மறுக்க தேவையில்லை. இதிலிருந்து நம்ம சட்டமே எடுத்து என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸு. இதிலிருந்து நம்ம சட்டம் எடுக்கிறதுக்கே முடியும். அடுத்து திருக்குர்ஆன் தமிழாக்கம் மூளை பி ஜைனுல் ஆபிதீன். புனித குர்ஆன் அருளப்பட்ட வரலாறு, அது தொகுக்கப்பட்ட வரலாறு, அது இறைவனால் தான் அருளப்பட்டது என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள், அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையிலான எளிய தமிழ் நடை, உயர்தரமான காகிதம் மற்றும் பைண்டிங், 1856 பக்கங்களை கொண்ட 16வது பதிப்பு, விலை ₹450 மட்டுமே, மற்றும் 100க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் சகோதரர் பிஜே அவர்கள் எழுதிய இஸ்லாமிய அறிவை மேலோங்க செய்யும் புத்தகங்கள் என அனைத்தும் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன், 83/3 மூர்த்தரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. தொடர்புக்கு 9444276341. கூத்தாநல்லூர்லேருந்து சமீம் கேட்டிருக்கிறார். என்ன கேட்டிருக்காருன்னா, உணவை கையால் மட்டுமே உண்ண வேண்டும், அதுவே சுன்னத் என்று நம் கொள்கை சகோதரர் கூறுகிறார். அதை நம்ம ஸ்பூன்லாம் சாப்பிட்றோம்ல, அது கூடாதுன்னு சொல்லி. சில சமயங்களில் சில சந்தர்ப்பங்களில் கையால் சாப்பிட முடியாத நிலை ஏற்படுகிறது. அப்படி உண்பது தவறு என்றும் சுன்னத்தை மீறியதாக என்றும் கேட்கிறார். இது குறித்து விளக்கவும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஹதீஸில் வருகிறது, அவங்க விரல்களை கொண்டு தான் சாப்பிடுவார்கள்னு வருது. விரல்களை கொண்டு சாப்பிடுவாருன்னு என்ன அர்த்தம்னா, அந்த கருவிலாம் யூஸ் பண்ணலன்னு விளங்குது. கருவி யூஸ் பண்ண கிடையாதுங்க, அது ஒரு விஷயம். இன்னும் சொல்லப்போனால் சில ஹதீஸ்களில் வருகிறது 3 விரல்களை கொண்டு தான் சாப்பிடுவாங்க. இது பேரச்சம் அப்படி தான் போதும்ல. நம்ம சோத்தையெல்லாம் 3 விரலில் எப்படி சாப்பிடுவீங்க? 3 விரலில் சாப்பிடுவாங்கன்னு அவங்க சாப்பிட்ட உணவை வந்து 3 விரல் எடுக்கிறது. ஒரு கவலம் என்பது 3 சின்னதாக எடுக்கிறது. அந்த மாதிரி எடுத்தாங்க என்றும் என்ன செய்கிறது, ஹதீஸில் வருகிறது. அதாவது முஸ்லீமில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. ஏகூலு பி சலாசி அசாபியா, 3 விரலை கொண்டு ரசூல்லா சாப்பிட்றது நான் பார்த்துருக்குறேன். காப்பி விடும் மாலைக்கு சொல்கிறாரு. சாப்பிட்றத பார்க்குறேன்னா இப்போ தான் பார்த்துருப்பாரு. அது மனைவி மாதிரி சொன்னால் தான் எப்பவும் சாப்பிட்டாங்கன்னு எடுத்துக்கிற முடியும். வெளியே ஆளுக்கு சொன்னாங்கன்னு சொன்னால் வெளியே போகும்போது அவர் பார்த்துருப்பாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 3 விரலில் சாப்பிட்றதை நான் பார்த்தேங்கிறாரு. ஏதோ ஒரு தடவை 2 தடவை சாப்பிட்ருப்பாங்க. அந்த மாதிரி உணவு அப்படி இருந்திருக்கும். 3 விரலில் சாப்பிட்டாங்கன்னா 3 விரலில் சாப்பிடக்கூடிய உணவாக இருந்திருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறதுக்கு இஸ்லாத்துக்கு அடிப்படை இருக்குது. ரசூல்லா 3 விரலில் சாப்பிட்டாங்க. 3 விரலில் சாப்பிட்டால் அதுக்கு எல்லாத்தையுமே 3 விரலில் சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அப்படி தான் சாப்பிடணும்னு சட்டம் வருமா? வராது. எதில் வரும்? வணக்க வழிபாடுகளில் தான் வரும். ஒருத்தர் சாப்பிட்றது பல விதங்களில் சாப்பிடுவார். 2 விரலில் ஒரு குட்டி உள்ள ஒரு சாப்பிடுவார். அவருடைய விருப்பத்தை சார்ந்த ஒரு விஷயங்கள்.
இந்த மாதிரி விஷயத்தில் ரசூல்லா செஞ்சதெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது, சுண்ணத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ரசூல் செல்லாலே செல்லும் ஒரு அவங்களோட எப்போ சுண்ணத்தை எடுப்போம்னு கேட்டால் ஆர்டர் போட்டு தான் சுண்ணத்துக்கணும், கட்டளை போட்டாங்களா இனி மூன்று வரலால் தான் நீங்கள் சாப்பிட வேண்டும் அப்படி சொல்லிட்டா சுண்ணத்தை ஆகிவிடும். அப்படி இல்லாமல் ரசூல்லா செஞ்ச எல்லாத்தையுமே நம்ம எடுக்கணுங்கிறது அப்படி மார்க்கம் சொல்லவே இல்லை. வஹி வஹி அல்லாதுன்னு பிரிக்கணும். ரசூல்லாவுடைய எல்லா செயல்களையுமே, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிக்கு ஒட்டகத்தில் போனாங்க, ஒட்டகத்தில் தான் போனாங்க, கரெக்டான செய்தி தான் அது. ஒட்டகத்தெலாம் போகணும்னு இப்போ சொல்லுவீங்களா? அன்னைக்கு இருந்த வசதிக்கு இப்படி போனார்கள். அப்போ மூணு வரலுக்கு மட்டும் ஆதாரம் காட்டுறீங்களா? ரொட்டி தானே சாப்பிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சோறு சாப்பிடல. இப்போ ரொட்டி சுண்ணத்துன்னு சொல்லுவீங்களா யாராச்சும்? மூணு வரலை மட்டும் வச்சுக்கிட்டு அதை சுண்ணத்துன்னு சொன்னீர்களே, ஆனால் ரசூல்லா என்ன சாப்பிட்ருக்காங்க? ரொட்டி தான் சாப்பிட்ருக்காங்க, இந்த சோறு அவங்க பார்த்ததே இல்லை. அரிசி உணவு அங்கே கிடையாது அந்த காலத்து, இப்போ எல்லாம் கிடைக்குது, அந்த காலத்தில் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூணு வரலால் சாப்பிட்டாங்கல்ல, பசி அது சுண்ணத்து. என்னத்தை சாப்பிட்டாங்க? ரொட்டி. அப்போ ரொட்டி தான் சுண்ணத்து, அரிசி சாப்பிட்டா மக்ருஹா? அப்போ ரொட்டி சாப்பிட்டாங்கன்னா ரொட்டி கிடைச்ச ஊரில் இருந்தால் ரொட்டி தான் சாப்பிடுவாங்க, அவங்க சென்னையில் இருந்திருந்தாங்கன்னா சோற்றை தான் சாப்பிட்ருப்பாங்க. அவங்கவுங்க எங்கே இருக்கிறாங்களோ அந்தந்த உணவை தான் ஒருத்தர் சாப்பிட முடியும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மார்க் இது வகையில் செய்கிறதில்லை. இது வகை வந்து அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்து செய்கிற விஷயம்னா அப்படி கிடையாது. அவங்கவுங்களுடைய பழக்கம், ஊரில் எல்லாரும் செய்கிற மாதிரி அவங்களும் என்ன செய்வாங்க? செய்வாங்க. அப்போ நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரலால் சாப்பிட்டார்கள் என்று சொன்னால், இப்போ உதாரணமாக நம்ம கஞ்சி குடிக்கிறோம், கஞ்சி குடிக்கும் பொழுது அதை விரலால் இப்போ மூணு விரலில் எப்படி சாப்பிட்றது? ஒன்று தூக்கி குடிக்க வேண்டியிருக்கும், இல்லாட்டி கரண்டி போட்டு தான் குடிக்க வேண்டியிருக்கும். இந்த நோம்பு கஞ்சி கொண்டு ரசூல்லாட்டை வச்சா மூணு விரலில் எப்படி சாப்பிட்ருப்பாங்க? ரசூல்லா மூணு நோம்பு கஞ்சி வச்சுட்டீங்க, மூணு விரலில் தொட்டு தொட்டு சூப்பிட்டு இருந்தால் எப்போ முடியும் நோம்பு கஞ்சி? அவங்களுடைய உணவுக்கு அது அப்படி இருந்தது. எப்படி வழங்கணும்னு கேட்டால், மார்க்கம்னு சொன்னால் வகையில் உள்ளதான் மார்க்கம். ஸோ இயல்பாக செய்கிறதெல்லாம் என்ன செய்யக்கூடாது அப்படிலாம் சில பேர் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாயந்தரம் அசர் நேரத்தில் பாத்ரூம் போனாங்கன்னு ஒரு அதிசயம் வந்தால் நம்ம அசருக்கு தான் பாத்ரூம் போகணுட்டு எடுக்கலாமா? அவங்களுக்கு அசர் நேரத்தில் பாத்ரூம் வந்தால் அசருக்கு போயிருப்பாங்க, லோவரில் வந்தால் லோவருக்கு போயிருப்பாங்க, உனக்கு ராத்திரியில் வந்தால் ராத்திரிக்கு போ. அவரவருக்கு வரும்போது போகணுன்னு எடுக்க, அதுக்கு அது ஒழுங்குகளுக்கு எடுக்கலாம். ஒருத்தருக்கு அவரவர் பாத்ரூம் போகிற உணர்வு ஒருத்தருக்கு ஒரு நேரத்தில் வரும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பின்பற்றுறேன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. இது வகி அல்ல. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாதாரண தனிப்பட்ட ஒரு செயல். இன்னும் சொல்ல போனால், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு ஒரு விருந்து வைக்கிறாங்க. அந்த விருந்தில் உடும்பு கறியை வச்சிடுறாங்க. உடும்பு கறி வந்தோடனே அந்த தெரியாமல் ரசூல்லா கையை கொண்டு போயிடுறாங்க. அந்த விருந்து கொடுத்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது உடும்பு கறி அப்படின்ட்டாங்க. அப்போ ரசூல்லா வந்து உடும்பு கறின்னு தெரியாமல் தான் கையை கொண்டு போயிட்டாங்க. உடும்பு கறின்னு சொன்ன உடனே ரசூல்லா என்ன செய்யணும், டக்குன்னு கை எடுத்துடுறாங்க. அப்போ ரசூல்லாவோட இன்னும் சில பேர் விருந்துக்கு போயிருக்கிறாங்க. அதில் ஹாலித் இப்னு வலீதுங்கிற தளபதியாக இருந்தார் இல்லையா, அவர் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஹராமுன் ஹையா யார ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஹராம கையை எடுத்துப்பிட்டீங்களே, சாப்பிட்ற ஆசையாக கையை கொண்டு வந்தீங்க, உடும்புன்னு சொன்னோன்னு கையை எடுத்துட்டீங்க, இது ஹராமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, ஹராம்லாம் இல்லை, எனக்கு பிடிக்காது. அப்போ ரசூல்லாவுக்கு பிடிக்காமல் இருந்து ஹராமாவளை பற்றி இல்லை, ரசூல்லாவுக்கு பிடிக்கல தான், பிடிக்கலன்னா அவங்களுக்கு மனிதர் இருக்கிற முறையில் பிடிக்கல. ஒரு மனிதருக்கு மீன் பிடிக்கும், இன்னொருத்தருக்கு கறி பிடிக்கும், ஒருத்தர் கோழி பிடிக்காது, ஒருத்தருக்கு முட்டை பிடிக்காது, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒருவங்க பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் ஹராம் ஆலாலை தீர்மானிக்கிறதுக்கு வர ரசூல்லாவே சில பொருள்களை சாப்பிட மாட்டார்கள். ரசூல்லா சுரக்காயை விரும்பி சாப்பிடாங்கன்னு அதிசி இருக்குது. சுரக்காய் சுண்ணத்துக்க முடியுமா? சுரக்காய் விரும்புனா சுரக்காய் அந்த உடம்பு அவங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் சாப்பிடாரு, அதையும் சேர்த்து வச்சு அவர் சாப்பிட்டுட்டார். யார் ஹராமான்னு கேட்குறாரு, இல்லைன்றவுன்னு இங்கே உண்டாங்கன்னு அதையும் சேர்த்து வச்சு அவர் எல்லாத்தையும் வெட்டிட்டார். ரசூல்லா பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது என்ன பார்க்கணும்னு கேட்டால், திக்ரு, தஸ்பீஹி, தொழுகை, வணக்கம், இந்த மாதிரி சட்ட கொள்கைகள், தடை செய்த உத்தரவுகள், இதுகளையெல்லாம் என்ன செய்யணும், அப்படியே ஃபாலோ பண்ணணும். சும்மா மனிதருங்கிற முறையில் எல்லோரும் மாதிரி செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயத்தில் இப்போ ரசூல்லாவுக்கு இந்த மூக்கில் அறிவு சொரிஞ்சாங்கன்னு வைங்களேன், நம்ம வந்து ரசூல்லா ஒரு மூக்கு சொரிஞ்சார் காலை எட்டு மணிக்கு அப்படின்னு சொன்னால் எட்டு மணிக்கு ஒருத்தர் மூக்கு சொரியணுமா? ஓ, நம்மளும் எட்டு மணி ஆனால் கரெக்டாக மூக்கு சொரியணும்னு விளங்கிக்கிறீங்களா? அது அவங்களுடைய இயல்பான செயல் விளங்கிக்கிறீங்களா? அது வகையில் வர்றதா? அது வந்து ஒரு உறுத்தல் வந்துச்சுன்னா செய்யக்கூடிய ஒரு காரியம். அவங்களுக்கு வரும்போது அவங்க செய்வாங்க, நமக்கு வரும்போது நம்ம செய்வோம். அப்படி செய்யாமல் கூட இருந்துருவோம் தேவையில்லைன்னா. இதில் இல்லாமல் பின்பற்றுதல் இருக்கிறது. மார்க்கங்கிறது அல்லாஹ்கிட்டேருந்து வரக்கூடியது. அப்போ உலக விஷயங்களாக இருந்தால் ரசூல்லா உத்தரவு போட்டாங்களான்னு பாருங்கள். உலக விஷயங்கள் வணக்க விஷயமாக இருந்தால் செஞ்சாலே செஞ்சிடணும், உத்தரவை எதிர்பார்க்கக்கூடாது. கையை உயர்த்தினார்கள், உயர்த்துன்னு உனக்கு சொல்லாட்டால் நீ உயர்த்தணும். ஏன் அதை சொல்ல தான் அதை அனுப்பியிருக்கான் தூதரா, அது வந்து ஐடியா பண்ணி செஞ்சதில்லை, வகையிலாம் செய்ய முடியும். இப்படி கட்டினார்கள் அப்படின்னு வருது, நம்மளை கட்ட சொல்லன்னு கேட்கக்கூடாது. வேறு எது கட்டினாங்க அது? இது மனிதனுடைய செயல்பாட்டில் உள்ளது, எல்லாரும் செஞ்சுக்கிட்டா இருக்கிறான், அறிவு கொண்டு சிந்திச்சு அப்படி செய்ய முடியும். அப்போ அத்தை இப்படி கொண்டு ருக்கு செய்தார்கள்னா ருக்கு செஞ்சாங்க உடனே செய்ய சொன்னாங்களான்னு கேட்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
என்ன மாதிரி இபாதத்துகளை செஞ்சார்களோ அந்த இபாதத்தில் உள்ள விஷயங்களில் எந்த க்வெஸ்சன் பண்ணக்கூடாது, செஞ்சால் செஞ்சிடணும். இபாதத்து இல்லாத விஷயங்களில் சில பொருளை சாப்பிட்ருப்பாங்க, சில பொருளை சாப்பிடாமல் இருப்பாங்க, சில பொருளை விரும்பி சாப்பிடுவாங்க, சில பொருளை என்ன செய்வாங்க அறவே தவிர்த்துருவாங்கன்னு வருதுன்னு வைங்களேன். சில மாதிரி உட்கார்றதை விரும்புவாங்க, சில மாதிரி படுக்கிறதை விரும்புவாங்க, ஒருத்தர் விரும்பல, அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறான்னு பார்க்கணும். வலது பக்கம் ஒரு கிழித்து படுங்கள் அப்படின்னு உத்தரவு வந்துருச்சுன்னா சுண்ணத்தாகி போயிடும். உத்தரவு வராமல் அவங்க படுத்தாங்கன்னு வருது, அவங்க படுத்தா வசதி படுத்துட்டாங்க, எனக்கு இது வசதியாக இருக்குது, அது வசதியை பொறுத்து செய்கிற காரியம்னு ஆயிரும். அப்போ எப்படி நீங்கள் பிரிக்கணும்னு கேட்டால், உலக விஷயங்களில் அதை இபாதத்தில் சேராத, வணக்க வழிபாடுகள் சேராத எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சுட்டு நீங்களும் இப்படி செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார்களேயானால், அதுவும் மார்க்கம்ங்கிற முறையில் சொன்னார்களேயானால், அப்போ என்ன செய்யணும், நம்ம வந்து செஞ்சு ஆகணும். அந்த பேரிச்சை மரத்துக்கு சொன்னாங்கல்ல, அந்த செயற்கை செய்யும் பொழுது அதை தவிர்க்க சொன்னாங்க, அந்த மக்களும் தவிர்த்து விட்டார்கள். அப்புறம் மகசூல் குறைஞ்சிருச்சு, ஏன் குறைஞ்சின்னு கேட்கும்போது நீங்கள் தானே சொன்னீங்கன்ட்டாங்க. அப்போ ரசூல் என்ன பதில் சொன்னாங்க, நான் ஒரு மனுஷங்கிற முறையில் சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ என்ன செய்ய வேண்டியதில்லை, கேட்க வகையில் சொன்னது இல்லை. ரசூல்லா சொன்னால் கூட அது வகையில் சொன்னார்களா ஒரு அனுபவத்தில் சொன்னார்களா அப்படின்லாம் பிரித்து பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. அதனால் ரசூல்லா வந்து விரலால் சாப்பிட்டார்கள் என்பது தான் ஆதாரம் இருக்குது, மாற்றுக்கருத்து இல்லை. அவங்க காலத்தை ஸ்பூன் வச்சு சாப்பிட்ற ஒரு பழக்கம் இல்லாமல் இருந்திருக்கலாம், இருந்து கூட அறிவிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். இப்போ கொஞ்சம் வெளியில் உள்ள ஆள் தானே அறிவிக்கிறாரு, எல்லா மனைவிமார்களும் அப்படி சேர்ந்து அறிவிக்க மாதிரி வரல. அப்படி இருந்தாலும் இது அணுகிற முறை கிடையாது. அப்படி இது அணுகிற முறையாக இருந்தீர்கள்னா அதையும் சுண்ணத்துன்னு சொன்னீங்க, கோதுமை ரொட்டி சுண்ணத்து அப்படிதான் நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. சட்ட ரசூல்லா வந்து துண்டை தான் மேலே போட்டு சுற்றிக்கிட்டாங்க, இந்த மாதிரி சட்டையெல்லாம் போட்டதில்லை, அதான் சுண்ணத்துன்னு நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கும். அக்குள் தெரியும் அளவுக்கு என்ன செய்வாங்க, சைதா செய்வாங்கன்னு இருக்கிறது, அந்த மாதிரி துணியை போட்டுக்கொள்ளு சுண்ணத்துன்னு சொல்லுவீங்களா, செய்ய மாட்டீங்க. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல்களை சரியான முறையில் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இதெல்லாம் சுண்ணத்துன்னு சொல்ல மாட்டார்கள். ரசூல்லா செஞ்சாங்கன்னு வந்தாலும் என்ன செய்யணும், இது மார்க்கம்னு செஞ்சாங்களா அவங்க வசதி செஞ்சாங்களான்னு பார்க்கணும். இது வகையில் வந்துதான் எப்படி பிரிக்கிறது, அவங்க ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா வகையில் தெரிஞ்சு போயிடும், ஆர்டர் பண்ணலைன்னா அவங்க விருப்பப்பட்டு செஞ்சுருக்கிறாங்க ஒரு காரியத்தை, விட்டு போயிட வேண்டியதான். இப்படி புரிஞ்சுக்கிட்டா அந்த மூணு விரலில் சாப்பிட்றது, விரலில் சாப்பிட்றது சுண்ணத்து என்று சொல்லக்கூடாது, சாப்பிட்டார்கள்னு சொல்லலாமே தவிர வேறு விதங்களில் சாப்பிடக்கூடாது ரசூல்லா தடுத்திருப்பார்கள். அது போக ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம், பல விஷயங்களை வந்து விரலில் கொண்டு சாப்பிட முடியாது, சில விஷயங்கள் தான் வரலை கொண்டு சாப்பிட முடியும். பல உணவுப் பொருள் நம்ம சோத்தையில் மூணு வரல எடுத்து எவ்வளோ எத்தனை சோறு வரும், அவன் ரொட்டியை பிரித்து எடுத்துடலாம் எடுத்துடலாம், சோத்தில் மூணு வரல எடுத்து சொன்னீங்கன்னா அவன் சாப்பிட்டு பிடிக்க அஞ்சு மணி நேரம் ஆகும். ஒரு தட்டு சோறை காலி பண்ணுறது என்ன ஆகும், ரெண்டு சோறு தான் வரும், மூணு சோறு தான் கையில் வரும். அதனால் வந்து அந்த உணவை பொறுத்து செஞ்ச ஒரு விஷயம்னு நம்ம அறிவை கொண்டே விளங்குது. இது ஹதீஸுக்கும் தவறான முறையில் புரிந்து கொள்றதுனால இந்த குழப்பம் வருகிறது. இன்ஷா அல்லாஹ் மீது உள்ள கேள்வி நாங்கள் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் மார்க்கத்தை தங்கள் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியான தாவா சென்டர்களை தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு நடத்துகிறது. ஆண்களுக்கு மறைமலை நகரிலே இந்த சென்டர் உருவாக்கப்பட்டு 40 நாட்கள் பயிற்சி அளிக்கப்படுகிறது. உணவு, தங்குமிடம், புத்தகங்கள், சுண்ணத்து, அபிடவிட்டு, பெயர் மாற்றம் அனைத்தும் அவர்களுக்கு இலவசமாக செய்து தரப்படுகிறது. இஸ்லாமிய அடிப்படை கொள்கை, இஸ்லாம் குறித்த சிறப்பு, அவர்களுக்கு இஸ்லாம் குறித்திருந்த சந்தேகங்கள் தீர்ப்பு என்று பலவிதமான பாடத்திட்டங்களை கொண்டு அந்த சென்டர் நடத்தப்பட இருக்கிறது. அதுபோல் பெண்களுக்கு அதிராம்பட்டினத்தில் 3 மாதம் தங்கி பயிற்சி எடுக்கக்கூடிய வகையில் தாவா சென்டர் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 மாதமும் உணவு, அவங்களுக்கு தேவையான புத்தகங்கள், பெயர் மாற்றம், அபிடவிட்டு மற்ற எல்லாமே இலவசமாகவே செய்து தரப்படுகிறது. அவர்கள் எந்த ஊரிலிருந்து இஸ்லாத்தை ஏற்று வருகிறார்களோ அந்த ஊரிலிருந்து நம்ம ஊருக்கு வருவதற்குரிய போக்குவரத்து செலவுகள், திரும்பி செல்வதற்கான போக்குவரத்து செலவு எல்லாமே நம்ம என்டிஎஃப் சார்பாக நம்ம செய்து தருகிறோம். இந்த வகைக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் கீழ்கண்ட வங்கி கணக்குக்கு உங்களுடைய உதவிகளை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவன் நாடினால் நாளைய சகர நேர சங்கமம் நிகழ்ச்சியில் ஆண்களுக்கு தங்கமூக்கு பொருத்த அனுமதி இருக்கும் போது தங்க நகை அணிய மட்டும் தடை ஏன்? கடல் நத்தை நிலத்தில் வாழும் நண்டு நன்னீர் வளர்ப்பு இறால் ஹலாலா? பட்டப்பெயரை சூட்டி அழைக்கலாமா? நவீன கால பிரச்சனை குறித்து குர்ஆனில் தெளிவு பெற முடியாத நிலையில் அறிஞர்களின் ஆய்வை பின்பற்றலாமா? இது போன்ற பல கேள்விகளுக்கான பதிலை காணத் தவறாதீர்கள். அல்லாஹ்